துவாக்காச்சி, இன்னும் ஷாப் ஓபன் பண்ணல. ஹலோ, யூ வாண்ட் ஃபிட் பண்ணர் செகண்ட் ஃப்ளோர்? இல்ல, இந்த பொக்கி ஷாப் எப்போ ஓபன் பண்ணாங்க? இந்த பூ கடை கேக்குறீங்களா? இது எப்போ திறப்பாங்க? இந்த ஓனர் தெரியாது, இங்க வேலை செய்யணும்னு தெரியாது. உங்களுக்கு நல்ல பூ வேணும்னா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, பார்த்தசாரதி கோயிலுக்கு போங்க, வடபழனி கோயிலுக்கு போங்க, இங்கெல்லாம் நல்ல பூ கிடைக்கும். இந்த பூ கடையாது சாக்கடை. யாராவது மதுரக்காரன் அது ஒரு பொம்பளை முன்னாடி அடிச்சிட்டியா? உன்ன என்ன பண்ணா? 10 லாக்ஸ் அட்வான்ஸ் பண்ணிருக்கேன், மந்த்லி 10,000 ரெண்ட் கொடுக்குறேன். ஆஸ்திரேலியால இருந்து பிளவர் இம்போர்ட் பண்ணி ஃபாரின் ஸ்டைல்ல பூக்கே ஷாப் வச்சிருக்கேன். ஸ்டூபிட் பூக்கடை சொல்ற நான்சென்ஸ். உள்ள என்ன இருக்கு? அதே பூ தான இருக்கு. டேய், பூ இருந்தா பூக்கடையா மேன்? இடியட், நீ மறுதே வந்திருக்கியா? மறுதே 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 மறுதே. ஓ, அழகர் கோயில் பார்த்து எடுப்பாங்களே அந்த ஊர் சொல்றியா? அது மெதினா மேன். அங்க பலவோடி செலவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்காங்க. அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பூக்கடை வச்சிருக்காரு, அவரே பூக்கடைக்காரன் சொல்றாங்க. ஸ்டாப் இட், நான்சென்ஸ். என் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே போயிட்டு இருக்கு, சீக்கிரமா ஷாப்ப தர மேன். டேய், கஸ்டமர் டென்ஷன் ஆயி உன காப்பாத்திட்டு போ. மேடம், அந்த பக்கம் ஒரு கைப்பிடிங்க. நெடிய சந்துரு எங்க போனானே தெரியலையே. ஹலோ, யாருங்க? ராதா பேசுறேன், சந்துரு இருக்கானா? சார், நீங்களா? சந்துரு பூட்டி. டேய் வையா. என்ன மாமே? சந்துரு எங்கடா? அவன் ஓனர் லைன்ல இருக்காரு. அவன் ஏர்லி மார்னிங் கிளம்பி வெளியிட்டான். எங்கடா? வரட்டும், கேட்டு சொல்றேன். சார், சந்துரு ஏர்லி மார்னிங் 7 o'clock கிளம்பி வெளியே போயிட்டான். அவன் வரட்டும், கேட்டு சொல்றேன். விநாயகா, உன்னை நம்பிட்டப்பா இங்க வந்திருக்கேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கையில சாவி புக் வச்சுட்டு வாய்க்கு போட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ஐயா சார், என்ன? சிட்டில 6 லட்சம் பேர் இருக்குதா சென்சஸ்ல சொல்லிருக்கீங்க, அதுல ஜென்ஸ் எவ்வளவு பேரு, பர்டிகுலரா லேடிஸ் எவ்வளவு பேரு சொன்னீங்கன்னா? நான் வாங்குற 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வர்றவன் போறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா? வாயா சார். சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்கள சொல்ல போறீங்க, கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டன் தட்டினா சொல்ல போகுது, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க சார். அந்த பட்டனே நான் தான் தட்டணும், இப்ப முடியாதியா? போயா. சலிப்பு சாம்பசமா இருக்காரு. பெருசோட அட்மாஸ்பியர் சரியில்லை, பெரிய பிளேவாயா இருக்கும் போல இருக்கு. இவர் எங்க சொல்ல போறாரு? என்ன விஷயம்? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சீக்ரெட் மேட்டருங்க, வெளியில யார்கிட்ட சொல்லாதீங்க. உங்களையும் சேர்த்து 1,06,000 லேடிஸ் வேகட்டா இருக்கு இந்த சிட்டில. ஏன் லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லங்க, அந்த ஏக்கத்தை தாங்க கேட்டேன். ரொம்ப பெக்யூலியரான கேரக்டரா இருக்கீங்க. ஹலோ, கொஞ்சம் லீவ் லெட்டர் இருந்த நாள் அவர் ஏற்கனவே எடுத்தாச்சு, இருக்கிற நாள் அவருக்கு லெட்டர் எழுதுறியா மேன்? நீ எழுதுனா நான் கொடுத்துருவேனா? ஸ்டூபிட் லீவ், ஸ்டூபிட் லெட்டர். கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் லீவ் எழுதுறியா மேன்? இது லீவ் லெட்டர் இல்ல, என் ரெசிக்னேஷன் லெட்டர். வாட்? இப்ப நான் உன்னை என்ன மேன் கேட்டேன், இன்னும் என்ன கேட்கணும்? சுத்தி இருக்கணும் பாருங்க, ஆல் எங்கிள்ஸ். இவங்க என்ன திட்டனா இமேஜின் ஆகும். ஈகோ கிளாஸ். நீ சம்பளம் வாங்குறவன், நான் சம்பளம் கொடுக்கறவன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த கேர்ள்ஸ் முன்னாடி என்ன தள்ளியே, என்னுடைய இமேஜ் ஃபைல் ஆகுதா? ஹலோ, உங்களுக்கு என்ன இமேஜ்? இல்ல, நான் கேக்குறேன், இந்த வயசுல உங்களுக்கு என்ன இமேஜ்? டடடா, சரி கொஞ்சம் வழி விடுங்க. போய் இல்ல, எனக்கு மூட் அப்செட் ஆச்சு, நான் கிளம்புறேன். கடை யார் மேன் பாத்துக்குவா? ஏன் நீங்க நம்புறீங்க? அட, ஒழுங்கா கடையை பாத்துங்க மேன். மேடம், ப்ளீஸ் கம். ஆக்சுவலி
நான் பொள்ளாச்சி பூ மார்க்கெட்ல முளம் போட்டு பூ வித்துட்டு இருந்தேன். இவங்க அப்பா தான் 250 பாக்ஸ் கொடுத்து இதே வியாபாரத்தை மாடர்னா பண்றோம் நீங்க அனுப்பிச்சார். இவ்வளவு பெரிய ஷாப்புக்கு நான் இப்ப ஓனரா இருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக 4000 பாக்ஸ் சேலரி கொடுக்குறேன். கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் பாத்தீங்களா? என்ன மேடம் பிளாஷ் பேக் சொல்றேன், ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கீங்கோ? நாக்கு தமிழ் தெளிதண்டி வேஸ்ட். அப்புறம் மண்டே மண்டே ஆட்டே. ஹலோ ஷில்பாமா கொஞ்சம் வாய் திறந்து பேசுமா, பாய் ஃப்ரெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போறான். மனசு மனசா பேசும்போது சத்தம் வேணா சார், ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ, யார் வேணும் சார்? சித்ரா அந்த கொஞ்சம் கூப்பிடுங்களா. ஒன் செகண்ட், யாருமா சித்ரா? கே சித்ராவா? எஸ் சித்ராவா, நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். இங்க ரெண்டு சித்ரா அவைலபிள், உங்களுக்கு யார் வேணும்? ரெண்டுமே நம்ம பாட்டி தான். கே சித்ரா கூப்பிடுங்க, அப்புறமா எஸ் சித்ரா பேசிக்கிறேன். அட பாவீங்களா, எப்படிடா வர்க் அவுட் பண்றீங்க? ஒன் செகண்ட், இங்க யாருமா கே சித்ரா? நானா சார். ஒரு டீப் லெவல் லைன்ல இருக்கேன், போமா? தேங்க்யூ. ஏகப்பட்ட அப்படியே நீங்க ஏகப்பட்ட 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 பொண்ணுங்களை லவ் பண்ணாலும் எல்லாரும் உங்களை அண்ணா 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 கூப்பிடுவாங்க. மைண்ட் இட். அவனை பத்தி பேசாத, சாவி எங்க கொடுத்துட்டு அவன் ஃபிகரோட சினிமாக்கு போயிட்டான்டா. அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பில்ல தெரியுமா? இது இன்டர்நெட் பீக் கவர் தெரியும்டா. அங்க கடையை போட்டிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிறுத்திட்டு இங்க வந்து டைட்டானிக் ஹீரோ கப்பல் முனையில நிப்பானே, அந்த மாதிரி மொட்டை மாடியில் நின்று இருந்தா என்னடா அர்த்தம்? யாரு யாரா ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்களா? டேய், அவங்க இன்டர்நெட்டுக்கா வராங்க? இல்லடா, போன்ல கிசு கிசு லவ் பண்ண வராங்க. என்ன தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக போனை கண்டுபிடிச்சாங்க? அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியாது, ஆனா டெலிபோன்ல பேசுற லவர்ஸ் மட்டும் இல்லைன்னா டெலிபோன் கண்டுபிடிச்சதே வேஸ்ட்ங்கிறது மட்டும் தெரியும். டேய் சுமாரா, அவளை போன் பேசுறாளுங்க,
சிரிக்கிறாளுக, கிஸ் பண்றாளுக, ஆனா சத்தமே வர மாட்டேங்குது. பெருப்பத்துறாங்கடா, அதை முடிட்டு வந்துட்டேன். ஓ, புரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் கால்ட் அஸ் பொறாமை. யாருக்கு? எனக்கா? பொறாமையா? ஆமா. டே, பசியோட இருக்கிறவன் பணக்காரனை பார்த்து பொறாமப்படுறது இல்லையா? அதேதான் சேம். மனசுல இல்ல, முகத்துல தெரியுது. மாம, ஒருத்த லைஃப் பீரியட்ல லவ் செட் ஆகலன்னா அவன் கடவுளால சபிக்கப்பட்டவன். டேக் கேர் ஆஃப் யூ. இதை தாண்ட நான் தனியா புலம்பிட்டு இருந்தேன். ஏதாவது பேசுனியா? யாரு? நானா? இல்லையே, சத்தம் கேட்டுச்ச. நீ இருக்கியே. மறுபடியும் உடம்புட்டாண்டாடே. சரி, கீய கொடு, கீய கொடு. பார்ட்டி எல்லாம் வெயிட்டிங். எல்லாருக்கும் சிகரெட்டு, எனக்கு இல்லையே. முருகா, தங்கச்சியே வேண்டாம், நீ வேலைக்குள்ள வரும். ஒரு பொண்ணு சாப கொடுத்தது இந்த நிலைமையா? எங்கே ஸ்கூட்டரு? தேவகி, இங்க வாடா. ஐயா, எங்கடா இங்க இருந்த என் வண்டியை காணாம? ஏமாம டென்ஷன் ஆகுற. வண்டி எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு. நம்ம வையாம பார்ட்டியை டிராப் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்கான். டேய், கீ என்கிட்ட இருக்கு, சைட் லாக் போட்டிருந்தேன். எப்படி வண்டி எடுத்துட்டு போனா? ஃபிகர் பின்னாடி உட்காந்ததுன்னு வை. வண்டி பெட்ரோலே இல்லாம பிக்கப் ஆகி ஓடும். தட் இஸ் சயின்ஸ் மாமு. டேய், டைம் ஆயிடுச்சா? எப்படி ஷாப்புக்கு போ மாமு. ஒரே ஒரு நாள் உன் ஃப்ரெண்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நீ ஆட்டோல போய. ஏண்டா இன்னைக்கு நல்லா டார்ச்சர் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவங்க என்னன்னா 55 வயசுடா. 55 வயசுல என்ன அண்ணா அண்ணா கூப்பிடறாங்கடா. இன்னொருத்த என்னடா அண்ணா, என்ன அண்ணா அண்ணா கூப்பிடறதுக்காவே கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி ஏறி வந்திருக்காடா. ஏய், இது அட்ரஸா? எது இது? வாயுதாம நல்லா. என்ன கேட்காம நீ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கற. அவன் என்ன ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறா? ஏ, நீ சொல்ற அதே ஆட்டோல அவன் போக வேண்டியதானே? போலாம் மாமு. ஃபேமிலி என்ன அம்பாசடர்ல போலாம், ஃப்ரெண்ட்ஸ்ங்க என்ன ஜென்னில போலாம், லவ்வர்ஸ் என்ன டூ வீலர்ல தாண்டா போனோம். ஏய் ஸ்டாப் இட். என்னடா லவ்வுக்கு புதுசா ஃபார்முலா சொல்லிட்டு இருக்க? மாமு, சிட்டியுடைய கிராஃபே தெரியாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியடா. சிட்டி ஃபுல்லா அங்கங்க மெட்ரோ வாட்டர், கிருஷ்ணா வாட்டர், கார்பரேஷன், டெலிபோன்ஸ்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி குடிதோண்டி போட்டு வச்சிருக்கானுங்க. பத்தாவதுக்கு ஸ்பீடு பிரேக்கர்ங்கிற பேர்ல சின்ன சின்ன மவுண்ட் வேற கட்டி விட்டுருக்கானுங்க. இந்த ஏரியால எல்லாம் டூ வீலர்ல ஒரு ஃபிகரோட நீ டிராவல் பண்ணிக்கிட்டே டக்கு டக்குன்னு பிரேக் போடும் போது அப்ப ஹார்ட் டு ஹார்ட் டு டச் ஆகும் பாரு. அந்த அனுபவமே தனிடா. டேய், உனக்கு அதெல்லாம் தெரியாது விடு. டே 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 டே, போதுடா. ஏதோ பெருசா டான் அத்தாச்சு லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டிசிஓ பேச அந்த பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டு ஏதோ பெருசா பீத்துக்கிறிய. டேய், காதல் தான் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாதுடா, அடக்க மாட்டணும். டேய், என் காதல் இருக்கு. எங்க? அது எனக்குள்ளே இருக்குடா. ஓஹோ, டே 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 மாமு, காதலையும் கர்ப்பத்தையும் மறைக்க முடியாதுடா மாமு. உனக்குள்ள காதல் இருக்குங்கிற சிம்டம்ஸே இல்லையே. அப்போ எனக்கு லவ் இருக்குது, நீ நம்புற மாதிரி எதுவும் நடக்கல. டேய், முருகா, யூ ஆர் அ வெரி பிக் மேன். உங்க அப்பா பர்மிஷனுக்கு அட்வைஸ் பண்ணாள் நீ. ஆஃப்டர் ஆல், நான் ஸ்மால் பக்தன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மனுஷன் அவனோட வாழ்க்கையை எட்டெட்டா பிரிச்சு வாழணும்னு என்னோட குரு பரையப்பா சொல்லியிருக்காரு. அது அவரோட பாலிசி, அதை நான் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றேன். இப்போ நான் வாழ்க்கையோட மூணாவது கட்டத்தில் இருக்கேன். அர்ஜென்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணும். ஏன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்படுறேன். ஒரு லவ் பண்ணுன்னா ஒரு பொண்ணு தேவைப்படுது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி லவ் விஷயத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. பில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு வேடன் விஷயத்தில் கலக்கிறீங்க. அதனால உங்களை தான் முழுசாக நம்பியிருக்கேன். நீங்கள் பார்த்து எதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகா, என்ன முருகா, உங்களுக்கு மட்டும் அரகுரா சொல்லுங்க முருகா. ஏன் ஊருக்குள்ள சொல்றீங்க? என்ன முருகா? முருகா இங்க இல்ல, அங்க இருக்காரு. சொல்ல பண்ற முருகா, அரகுரா 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 அரகுரா. ஹலோ, என்னங்க முருகர் கிட்ட நிறைய அப்ளிகேஷன் போட்டு இருந்தீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. மனசுக்குற குறை யார்கிட்ட சொன்னா பாரம் குறையன்னு சொல்லுவாங்க. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் அங்க அவர்கிட்ட சொல்றது? அட, நீங்க வேற. அவன் வயிற்று வலி பிரச்சனைல இருந்து வீட்டுக்கு வாடகை பிரச்சனை வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன் மாட்ட பிடிச்ச மாட்டிருங்க. As a friend, நான் உனக்கு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? ஃப்ரெண்டா? ம், சொல்லுங்க. லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட் தாங்க. அதுக்காக கோயில் கோலம் சுத்தி டைம் வேஸ்ட் பண்றீங்களே? லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு சின்ன பார்ட்ன்னு சொன்னீங்களே, அந்த பார்ட் இல்லைன்னா லைஃபே இல்லைன்னு தெரியுங்களா? நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க.
அதான் உட்காருங்க. லவ்ங்கிறது புரியாத புதிருங்க. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சோகம், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் போய், இப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகி இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபீலிங். இதை நான் என்ஜாய் பண்ணணும் பாக்குறேன், முடியலங்க. இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்கல்ல, யாரையாவது மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணலாம்ல? மறுபடியும் தப்பா பேசுறீங்க பாத்தீங்களா. அதாவது பிஃபோர் மேரேஜ் லவ் இருக்கு, அது ஹார்ட் ஹார்ட் தீர்மானிக்கிற விஷயம். ஆஃப்டர் மேரேஜ் லவ் இருக்குல்ல, அது டப்பு தீர்மானிக்கிற விஷயம். என்ன சொல்றீங்க? இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்றது பாத்தீங்களா, 1st பால் கர கடல் ஆரம்பிச்சு 30th வீட்டுக்கு வாட பிரச்சனை வரைக்கும் ஏகப்பட்ட டார்ச்சருங்க. இந்த கடன்காரங்க நடுவில் எங்கெங்க லவ் பண்றது? லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிற சுகம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றது இருக்காதுங்க. அதனால நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். நிறைய மேட்டர் வச்சிருக்கீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு. ஓகே பை. 1 second. விசிட்டிங் கார்டு மிஸ் முருகிட்ட போட்ட அதே அப்ளிகேஷன் உங்ககிட்டயும் போடுறேன். என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, உங்க ஆஃபீஸ், உங்க தெரு, உங்க சொந்தக்காரங்களை, ஏதோ என் பர்சனலி தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா பிளீஸ் போன் பண்ணுங்க. பாய் பாய். பாருக்கும்
பெண்கள் சிட்டில் பிப்டி பிப்டி, அந்த மாடி பஸ்ஸில் சாயும் தோலில் பிப்டி பிப்டி. ரவின் மில் பியூட்டியா, பிசா கார்னர் பியூட்டியா, சோப்பரியுதட்டில் வேணும் பிப்டி பிப்டி. ஜட்ஜ் பக் பேபியா, லவ் பூனக் ஹாப்பியா, ஹாலிடே ஜாலியிலும் பிப்டி பிப்டி. தோல் தோல் துப்பட்டா பிப்டி பிப்டி, உன் வருடி போகும் காட்டல் வேண்டும் பிப்டி பிப்டி. சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம், என்ன செய்தது கிரிஷாலினிக்கு சலாம் குலாம். வேணும் பிப்டி பிப்டி, நீ ஸ்டைல் ஓட்டும் ஸ்கூட்டியிலும் பிப்டி பிப்டி, உன்னை ஃபாலோ பண்ணும் நிழல் வேணும் பிப்டி பிப்டி. கோயின் மெரிஸ் கோயின் நீ டிக்கியத்தும் ஓயின் நீ, கோல்கெட்டு சேர்ப்புலாதா பிப்டி பிப்டி. ரம்மி சரும் ஜோக்கரா, அழகிரப்பும் லாக்கரா, அப்பும் திலி எனக்கு வேணும் பிப்டி பிப்டி. என்ன சைத்தடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம். சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம், கண்ணில் தெய்வடிக்கிற டால்பினுக்கு சலாம் குலாம். உன் மம்மிக்கு சொல்வன் அடிக்கு சொல்வன் சலாம் குலாம், உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கு சொல்றேன் சலாம் குலாம். எல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம், என்ன லவ் மாத்திக்கிட்டே சலாம் குலாம. விஷ்ணு சக்கர மாதிரி ஏன் மூஞ்சி கிட்டே சுத்திட்டு இருக்க? ஸ்டைலுங்க. ஹாய் ஹாய் லியாண்டோ. லான்சர் சியோலன்னு ஃபாரின் காரில் வந்தவங்களாம் விட்டுட்டு சாதாரண கைனெட்டிக் ஹோண்டா இருந்தாலும் பர்சனாலிட்டி தான் முக்கியம்னு என்ன செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஐ லைக் இட்டுங்க. வெங்கி ஆளு, எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது, அந்த பஸ் ஸ்டாப்ல என் பர்சனல் வேலைக்காக தான் காத்துட்டு இருந்தேன், யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக திருப்பி திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு கையில கீய மாட்டிக்கிட்டு பிகர்களுடைய பேஸுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி காட்டி நான் வேக்கண்டா இருக்கேன் வேக்கண்டா இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? மாமே ஐவிட்னஸ் இருக்கு, யாரும் ஏமாத்த முடியாது. எங்கால பத்தி அவன் தரக்குறவா பேசாத, மரியாதை பேசு. சரி, அது விடுறான். டேய், நான் பஸ் ஸ்டாப்ல தேவடு காத்து சைட் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா என்னோட பர்சனாலிட்டி உங்களது மாதிரி இல்லடா, அது எக்ஸ்ட்ரா நேர இருக்குடா. என்ன கீ சுத்தினதை ஒத்துக்கிறியா? நான் அந்த பஸ் ஸ்டாப்ல எதுக்காக காத்துட்டு இருந்த நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறத விட, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும் போது உங்க ரெண்டு லவர்ஸும் அந்த பஸ் ஸ்டாப்ல யாருக்காக எதுக்காக காத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் யோசிக்கடா. உள்ள எங்க போறீங்க?
அவருக்கு திருக்குறள் தெரியாதுன்னு சொன்னாரு, அதான் சொல்லி கொடுக்கலான்னு போறேன். லொகேஷன் மாத்திரம் பெட்டர். ஹலோ, எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க. எங்கங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் தொல்ல, இங்க லவர்ஸ் தொல்ல, இங்க உட்காருங்க. உங்களை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, நான் உங்களை கோயில மீட் பண்ணல, நீங்க போன அப்புறம் ஒரு அரோகரா பாட்டி என்டர் ஆனாரு. 7th Avenue பஸ் ஸ்டாப் போ, எக்ஸ்ட்ராடனரி ஃபிகர் கிடைக்கணும், சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. போனாங்க, எக்ஸ்ட்ராடனரி ஃபிகருங்க. அவன் 2-wheelerலயும் 4-wheelerலயும் பிக்கப் பண்ணிட்டு இருந்தா, சரி நம்ம கிட்ட 2-wheeler இருக்கு அப்படின்னு சாவி எடுத்து ஒரு ரெண்டு சுத்து, ரெண்டு சுத்துங்க, ஒர்க் அவுட் ஆச்சா? எங்கங்க மறுபடியும் வாழ்க்கை பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என் கெட்ட நேரம் என் ஃப்ரெண்ட் வெங்கியோட லவர் என்னங்க பாத்துட்டாங்க, உடனே மெசேஜ் இமெயில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இத பசங்க புடிச்சிட்டாங்க, ஏற்கனவே லவர் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அவங்க குத்தி குத்தி காமிக்கிறாங்க, ரத்தம் வருதுங்க. இப்படி பண்ணா என்ன? எப்படி? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரையாவது உங்க லவரா நடிக்க வைக்கலாமா? ஃப்ரெண்ட் எல்லாம் லவரா எப்படிங்க? அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க லவரா நடிக்க போறாங்க, நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, லவ்ல விளையாட கூடாதுங்க. ஓகே, நாளைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் காரணேஸ்வரர் கோயிலுக்கு வர சொல்றீங்க, அங்க நீங்க உங்க லவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. யாருங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? ஹலோ, டே வெங்கி, நான் தான் பேசுறேன். ஏய், என்னடா கடையில திருவள்ளுவர் இல்லையா, ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்ட? டே, கடைக்கே வேண்டாம் போறேன், இப்ப நான் டிரைவன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டிரைவன்ல உனக்கு என்ன வேலை? அங்க தனியா இருக்க கூடாதுரா? டே டே டே, பாத்து பேசுறா, நம்ம ஆள் பக்கத்துல தான் இருக்காங்க. யார் இருக்க பக்கத்துல? ஹலோ, நான் தாங்க பேசுறேன், நீங்க எல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா? நான் தாங்க அவர்கிட்ட சொன்னேன், நம்ம லவ் பத்தி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு. எங்க ஃபேமிலி தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க, அத புரிஞ்சுக்காம நீங்க சும்மா அவரை போய் இரிட்டேட் பண்றீங்களாமே. இனிமே இந்த மாதிரி அவரை இரிட்டேட் பண்ணாதீங்க, அவங்க வந்து ஃபீல் பண்ணா என் மனசு தாங்காது. என்ன புரிஞ்சதா? நீங்க பண்ண தப்புக்கு போன் எல்லாம் சாரி கேட்டா சரிபட்டு வராதரா? நேரா வந்து கால்ல விழுந்து மணிப்பிக்கலங்க. நாங்க வேணா இப்ப டிரைவன் குறட்டுமா? இப்ப நீங்க டிரைவன் வரவேண்டா, நாங்க கிளம்புறோம். வில் மீட் டுமாரோ அட் காரணேஸ்வரர் கோயில். டென்ஷன் பண்றாளே. டேய், இன்டர்நெட் பிஸியா போயிட்டு இருக்கு, அத க்ளோஸ் பண்ணிட்டு காலை 8 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம், வருவாளா வர மாட்டாளா அத மட்டும் சொல்லு. மாமா, டென்ஷன் ஆகாத, கூல் டவுன். உனக்கு என்னடா டவுட்? அவங்க வருவாங்க, போன்ல என்னடா சொன்னாங்க? நானும் சந்திரவு கோயிலுக்கு வர்றோம், நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதையும் மீறி உனக்கு டவுட் டவுட் டவுட், சுத்த டவுட்டுக்கு பிறந்த மாட்டா நீ. டவுட் பண்ணாம என்னடா பண்ண சொல்றேன்? காலைல 8 மணிக்கு வந்தோம், மணி இப்ப 12, கோயில இருந்து கழுத்த புடிச்சு வெளியில போறான், இது வரைக்கும் வரல. மனுஷனுக்கு பிபி ஏறுமா ஏறாதா? டேய் அவோ, இதுக்கு மேல நீ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல, நான் பேசிக்கிறேன். சூப்பர் ராமாமு, ரெட் சாரில அம்மன் மாதிரி இருக்காங்க, கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கு. மாமே சாரிடா மாமே, அக்கா கிட்ட என்ன பத்தி எதுவும் போட்டு கொடுத்துடாதடா. என்ன மொழி லேட்டா வர, மணி 12 ஆச்சு, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. சாரிப்பா, வீட்டுல ரொம்ப செக்யூரிட்டி, அதான் லேட்டு. சரி சரி, இந்த மாலை எப்படி மாத்திக்க பாப்பலாம். டேய் அவ போவாளா? ஏண்டா, எவனோ ஒருத்தன் வந்தான், மாலைய போட்டான், தாலி கட்டுறேன் வாண்ணா கூடையே போயிட்டு இருக்கா. அவ என்ன திரௌபதியா எல்லாரும் கூட வாழ்றதுக்கு? யாரு அவ? டேய், நான் எப்படா சொன்னேன் அவ என் ஆளு? நான் எப்படா சொன்னேன் இவனா சொன்னா நீயா சந்தோஷப்பட்டுகிட்ட, நீயா சொன்ன அவனா சந்தோஷப்பட்டுட்டா, அவளா வந்தா அவனோட போயிட்டா, அது நான் பண்ண முடியும்? டேய் ஆள் இருக்காளே. எது என்னது இது? டேய் அம்பையர் மாதிரி கை நீட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? யாருக்காவது ஒருத்தருக்கு அவுட் கொடுறா. கேட்ட வாய்ஸுக்கும் நேர்ல பாக்குற ஃபேஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குடா, டெஃபினிட்டா இவங்க தான். மாமே, எப்ப பார்த்தாலும் டவுட் பண்ற நானே சொல்றேன், கண்டிப்பா அவங்க தான். யார கூட ஒருத்தன் போயிட்டு இருக்கான்? அண்ணா, அர்ச்சனா டிக்கெட் வாங்கிட்டீங்களா? அவங்க அண்ணன்டா. அது அந்த பொம்பளை? அவங்க அண்ணி. எல்லாம் இவர் ரிலேஷன், இதெல்லாம் பார்த்தவனே கணிக்கிறதுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் வேணும்டா.
சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி பேரு ஸ்வேதா, பூரட்டாதி நட்சத்திரம். என்ன பசங்களா பாத்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பாருங்க நீ யாரோ நான் யாரோ, நான் கை காமிற இடத்துல நீ வந்துட்ட. பிளீஸ் நான் பூவையும் குங்குமத்தையும் நம்ம ஆளு கொடுத்துட்டு போறாளே, அங்க தாண்டா நிக்குது நம்ம ஆளோட லவ். ஓகே மாம்ஸ். டேய் மாமா. ஏய் சந்திரு, இங்க பாரு, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்திருக்கான். ஏய் எந்திரா, கெட் அப் மாமு, கெட் அப், உட்கோ. இப்படி எல்லாம் இருப்பினா எந்திரிக்க மாட்டான். இப்ப பாரு சுவேதா, கொஞ்சம் எங்க இப்ப வந்துருவான். என்ன ஒண்ணு இல்ல, டென்ஷனாகாதீங்க. போட்டோவா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத பிகர்களை கூட சண்டே சந்தோஷத்துக்காக வெளியே கூட்டு போறானுங்க. உனக்கு எக்ஸ்ட்ராடினரி பிகர் கிடைச்சிருக்கு, தூங்குறதோட இல்லாம நீ எப்படா எக்ஸ்ட்ராவா குறட்ட விடுற? என்னட சொன்ன? எப்படி எக்ஸ்ட்ராவா குறட்ட விடுற? டே நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க, நிம்மதியில தூங்குறா, தூங்குறா. மாமே அவங்கள கோயில்ல காமிச்சு என்ன அழகுடா, கண்ணுக்குள்ளே நிக்குது, அவங்கள மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு இருக்கு. அது என்னடா அழகு? சே, நம்ம நேட்டிவிட்டி காஸ்டியூம்ல பின் கோசம் கட்டிக்கிட்டு தலையில புல்லு கட்டை வச்சுக்கிட்டு ஒத்தடி பாதையில ஹிப்ப ஷேக் பண்ணி ஸ்லிப்பாக நடக்கிறாளே, அது 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 எது அது? சின்ன துளசி எனக்கு தான், சிலுக்கு 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 தான், சின்ன துளசி எனக்கு தான். கிட்ட வாடி உள்ளானாலும் இத நீ ஒத்து கடி உச்சவச காட்ட. ஏய் செல்லா செல்லா, ஏய் சிலுக்கு செல்லா, என்ன அரசு கடி இருக்கு நல்லா.
நிழலின் கண்ணமு செவக்கும் கண்ணு மச்சமா உரசி பார்க்க சொல்லுமா உதட்டோர மச்சமா உரசி பார்க்க சொல்லுமா ஒவ்வொதடு தேநூறு ஊத்துதான் அதை உறிஞ்சிக்கவா என் உதட்டு சேர்த்துதான் ரெண்டு வாங்கட்டுமா எனக்கு நினைக்க சொர்க்கமா நனஞ்ச பிறகு வைக்கமா எனக்கு நினைக்க சொர்க்கமா நனஞ்ச பிறகு வைக்கமா அச்சனாலும் மறக்க வேணும் கண்ணம்மா மச்சங்களில் மிச்சம் மீறி சொல்லம்மா சொல்லம்மா பத்து பீரத்தை குச்சி பட்டு மேலே தீண்டுச்சு பத்து பீரத்தை குச்சி பட்டு மேலே தீண்டுச்சு ஹாய் ஸ்வேதா ஹாய் என்னடி இவ்வளவு ஆலியோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட ஒரு ஃப்ரெண்ட பாக்கணும் பாத்துட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுவேன் ஓகே கிளம்புறேன் ரொம்ப நல்லா இருக்கு பாய் சுஜி பெருமாள் கோயில கோயந்தா போற மாதிரி கும்பிடு போட்டு இருக்கேன் 50 kg ஃப்ளவர் பொக்கேடா மாமு நம்ம பார்ட்டியோட பார்ட்டி லைன்ல இருக்கு என்ன பொக்கே அதுதான் பேசிட்டு இருக்கீங்க பேசுறது காதுல விழுந்துருச்சு அது வேற ஒண்ணு இல்லைங்க அது நான் உங்களுக்கு செல்லமா வச்ச பேர் நாங்க உங்களுக்கு செல்லமா வச்ச பேர் நீங்க யார் பேசுறீங்க மை நேம் இஸ் வெங்கி ஹி இஸ் சுங்கி போன கூட ஹலோ யூ நோ அமரேஷ் புரி ஓம் புரி அதே ரேஞ்சில மை நேம் இஸ் வையம் புரி ப்ளீஸ் கொஞ்சம் சந்திரவை கூப்பிடுறீங்களா மாமி பார்ட்டி ரொமான்ஸ் மூட்ல இருக்கு பத்து 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 பிளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேன் இல்ல பரவாயில்ல அவருக்கு வேலை இருந்தா விட்டுருங்க நான் அப்புறமா பேசிக்கிறேன் நோ 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 பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பேசிருந்துங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு நிமிஷம் லைனை கட் பண்ணிட்டு டெலிபோன் பக்கத்திலே நில்லுங்க நம்ம சந்திரு வந்த உங்க சந்திரு வந்த உடனே நான் உங்க கிட்ட பேச சொல்றேன் ஐயோ சொன்னா கேளுங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன் மனசுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே இது வச்சுட்டீங்களா உனக்கு எனக்கு என்னங்க இடுப்புல துண்டு கட்டி எங்க கிளம்பிட்டீங்க வடபண்ணி கோயில தங்க தெரிவி இருக்கிறத வேண்டுதல் அதான் அப்படியா விட்டு அரை ரூபா பாட்டு பின்னாடியே வந்துருவியே என்ன விடுற ஐயோ திரும்புமா திரும்ப போடா போடா அத வந்துடல டேய் டேய்
உனக்கு போன் வந்திருக்குன்னு சொன்னா பட்டாம்பூச்சி மாதிரி சும்மா பறந்து வர வேண்டாமா? உனக்கா அவங்க போன் கிட்ட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வச்சிட்டாங்க. வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல விடாத. அப்போ ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் மாதிரி அலர்ன நிறைய, அதனாலதான் வச்சிட்டாங்க. இப்ப ஒண்ணு கிட்ட போலடா மாமே, பார்ட்டிய போன் பக்கத்திலே வெயிட் பண்ண சொல்லிருக்கேன், இமிடியட்டா போன போடுறான். முதல்ல போன் யார் பண்ணது சொல்லுங்கடா. ஏடா பண்ணது சொல்லுங்கடா. டேய் பைங்க சொல்லலனா போய்டுவேன். சத்தமா சொல்லுங்க. 50 kg ஃப்ளவர் பக்கே. உன் பார்ட்டி நான் கூட பேசிட்டேன்டா. நானும் தான். அவ யாரு எனக்கே தெரியாது. போன் பண்ணத வேற சொல்றாங்க. ஒருவேளை டெஸ்ட் பண்றாங்களோ. அதையே தம்பிட்ட பண்ணிடுவோம். டேய் போன் போட சொன்னா அந்த பக்கம் திரும்பி ஹார்ட் லைன்ல பேசிக்கிட்டு இருக்க. அதுலடா யூசுவலா 10 மணி மேல தான் போன் பண்ணுவா. இங்க என்னமோ சடனா இப்ப போன் பண்ணிருக்க. இப்ப நான் போன் பண்ணனா அவங்க அப்பா கரை வர இருப்பா. அதான் பார்ட்டிக்கு தான் அப்பா இல்லைன்னு சொன்னீல்ல. அவங்க அண்ணா இருக்கால. ஓ அண்ணா அப்பா சனத்துல இருக்கான். அவங்க அண்ணா ரொம்ப டேஞ்சரான. அதை பத்தி நீ கவலையே படாத. முதல்ல போனை போடு. அவங்க அண்ணன் எடுத்தா நான் போனை கட் பண்ணிடலாம். உன் பாட்டி எடுத்தா கன்வியூ பண்ணலாம். போடு போடு. ஷாப்புக்கு போய் போன் பண்ணிக்கிறேன்டா. ஏய் ஷாப்ல இருக்கிற போன் இங்கே இருக்கு. டயலிட் இதுக்கு முன்னாடி அப்புறம் இனி என்ன ப்ரோக்ராம்? எங்க அண்ணன் பீசா போறோமா இல்ல டிரைவிங் போறோமா? வெரி குட். சிட்டில ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் லவ் பண்றதுக்கான எல்லா லொகேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே. ஐ லைக் யூ. ஆனா லவ் பண்றதுக்கு 40 வயசுக்கு மேலான ஒரு ஆம்பளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கே. ஆர் யூ பிளைண்ட்? இப்ப நீ நான் மட்டும் லவ் பண்றோம். இந்த வேர்ல்டே லவ் பண்ணுது. அது ஏன்டா ஃபீல் பண்ற? குட்டி இப்ப நீ லவ் பண்ணலனா வேற எப்ப லவ் பண்ண போற? கண்டினியூ கண்டினியூ. ஓ புரிஞ்சு போச்சு. நீ ஒரு லவ் மென்டல். காதலி கால் கிடைக்காம காலேஜ் வாசல நின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டே. நீ நேரா வா மேன், உனக்கு ஒரு லெமன் தரேன், குளிச்சு பூசிக்கோ, எல்லாம் சரியாயிரும். குடுமா தாராளமா குடு. என்ன மேன் குடு குடுன்னு நாரதர் கிட்ட ஞானப்பழம் கேட்ட மாதிரி கேட்டிருக்கே. இது எலுமிச்சம்பழம் லெமன் தலையில வச்சு போதும்டா முட்டா. ஓ பகல் யாரும் வந்துட்டாங்களா? பேக்க போறியா? அப்ப நானே குடுக்கறேன். என்ன மேன் குடுன்னு இப்ப குடுக்கறேங்கிற என்ன டார்ச்சர் பண்றியா? ஸ்டூபிட். ரெடியா? ஃபயர். போலீஸ்லயே போக வேண்டியதானே? ஏற்கனவே லைசன்ஸ் இல்ல, மாட்டணும்னு போய் பீட்டிடுவாங்க. ஹலோ ஹலோ. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஃப்ரெண்ட் எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு வா, நான் வரேன்னு பெருசா சொல்லிட்டு என்ன இப்படி கவுத்துட்டீங்களே? சாரி சந்திரு, அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு, அதான் வர முடியல. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமாளிச்சீங்க? அது ஏன் கேக்குறீங்க? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பிளட் பிரஷர் ஏறிட்டே இருந்தது. இனி பசங்க வசமா மாட்டிக்கிட்டு நினைச்சேன். அந்த நேரம் ஆண்டவனை பார்த்து ஒரு பொண்ணு அமிச்சாரு, நல்ல ஹோம்லி லுக்குங்க. அந்த பொண்ணை பார்த்து கை காமிக்கிறது பயமா தான் இருந்தது. ஆபத்து பாவலன்னு கை காமிச்சிட்டேன். பசங்க மிரண்டாங்களே. பார்ட்டி யாரு? யாருக்கு தெரியும்? கை காமிச்ச உடனே தப்பிச்ச போதும்னு ஓடி வந்துட்டேன். இனிமே லைஃப்ல பிரச்சனை இல்லைங்க. என்னோட காதை என்ன சொல்றான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பச்சுக்கு பச்சுக்கு பச்சுக்கு. சின்ன வயசுல யாரும் லவ் பண்ணல, இப்ப யாராவது லவ் பண்ணுவாங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், மெஜிரா வீர ஸ்டைல மார்கால் மார்க்கை வாங்கிடுவேன். அது என்ன மார்கால் மார்க்கை? அது கட்டிங் சிஸ்டம். ரைட் ஹேண்ட வெட்டணும், லெப்ட் லெக் வெட்டுறோம். ரைட் லெக் வெட்டணும், லெப்ட் ஹேண்ட வெட்டுறோம். அதுல இவ்வளவு கன்ஃபியூஷன்? ஒரே சைட்ல வெட்ட வேண்டியதானே? அது அந்த காலத்துல ஒரு கட்டிங் ஸ்டைல். அதே அனாவசியமா க்வெஸ்சன் பண்ற பத்தியா? விடாம போன் பண்றான். ஹலோ லாரல் புக்கிஷா. அப்படிங்களா? அது ஒண்ணு இல்லங்க.
தாஜ்லேருந்து ஃபோன் பண்ணா, 100 புக்கே வேணுமா? நீ இதே ரேஞ்சில் போனீங்க, பழையபடி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வச்சு முழம்பட வேண்டியதா. ம், இந்த ஃபோனை ஒழுங்காக அட்டன் பண்ணுங்க. ஹலோ அண்ணாச்சி, வேலுமணி ஹோட்டலுங்களா? 10 இடியாப்பம், 10 பாயா வேணும், டோர் டெலிவரி. 10 இடியாப்பம், 10 பாயா, டோர் டெலிவரி? ஏன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உட்கார வச்சு ஊட்டி விட்டுறேன், ஸ்டூபிட், வேடா போனே. டே மாமா, இன்னைக்கு எங்கடா போறோம்? வழக்கம் போல ட்ரெயின் தான். ஏச்சி, வழக்கமா ஒரே இடத்துக்கு போய் போர் அடிக்கடா, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு பீச்சுக்கு போலாம். பாரு, வேணாம் ரிஸ்க், இப்ப எல்லாம் பீச்ல கிரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுண்டல் வைக்கிறவங்க லவ் பண்றதுதான் ஜாஸ்தியா இருக்கான். போன வாரம் இவளை கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், என் முதுக கட்டுமரமா யூஸ் பண்ணிட்டான் ஒத்தன். வேணாம் ரிஸ்க், டிரைவிங் தான் பெஸ்ட். நிறுத்துங்க, நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டா எப்படி? எங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். ஏன், நீங்க எங்க போலாங்கிறீங்க? இன்னைக்கு நாங்க முப்பத்தம்மன் கோயிலுக்கு போறதா இருக்கோம். எதுக்கு கூழ் ஊத்துறதுக்கா? போடி விட்டா வேப்பல வேப்ப போல இருக்க. மஞ்சள் கலர்ல சரி வாங்கி கொடுத்தாரான்னு சொன்னேன். ஹாய் ஹாய் சுரேஷ். ஏண்டா மாமா, 3 வீக்ஸ்ல ராஜமண்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், ஏதோ ராமர் வனவாசம் போன மாதிரி 6 மாசம் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஆந்திர அம்மா எவரையும் செட் ஆயிண்டா? இல்லடா, ஆக்சுவல் பிளான் 3 வீக்ஸ் தான், ட்ரிப் ஜாலியா இருந்ததுனால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மாமா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, ஈவினிங் பார்ட்டி வச்சுக்கலாமா? ஷியோடா மாமா, பார்ட்டி சந்திரு கூப்பிடலாம்டா. யாரா சந்திரு? சியர்ஸ் 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 சியர்ஸ். சந்திரு ப்ளீஸ் ஒரு ஸ்மால் பேக். டே மாமா, இவனை பார், இந்த பாடிக்கு காட்ட ராவ அடிச்சுட்டு இருக்காய். என்ன, எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா இந்த பாடிய பத்தி பேசாத. கேவலம் தோலையும் எலும்பையும் நம்பி வாழ்ற பாடிடாது, மெத்துவலையும் நெப்பளையும் நம்பி வாழ்ற பாடிடா. இந்த பார், குடிக்கிற என்ன திட்டாத, குடிக்காத அவன திட்டு. நீ பேசல சுரேஷ், இவங்களுக்கு மபேரி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேர்ள் ஃபிரண்ட் 50 kg ஃபிளவர் பொக்கே அது இதுன்னு வரதிக்க ஆரம்பிச்சோம் பாரு. அந்த சுவேதா நீ லவ் பண்ண, என்னடா தப்பு? கொஞ்சம் இருடா, அவனுக்கு பிடிக்கலனா விட்டுடு. சந்திரோ கங்கிராட்ஸ், நீ அசத்துடா. தேங்க்யூடா. ஹலோ, யாரு? நான் தான், சொல்லுமா? இப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சது, ஒரு பெக்கு தான். சுரேஷ் எல்லாம் கூட தான் இருக்காங்க, அதுக்கு மேல போக மாட்டேன். ஞாபகம் இருக்கு, காலைல வேணா நீ பாரு. குட் நைட். டேய், லவ் பண்ண நேரம் காலமே இல்லையாடா. அது ஒண்ணும் இல்ல மாமே, நான் குட் நைட் சொல்லலாம் தூங்க மாட்டான், ராக்கோழி மாதிரி முடிச்சுட்டே இருப்பான். அதுதான் டேய், டேய், ரொம்ப ஓவர்றா. நாய, ஒரு பெக்குக்கு மேல குடிச்சேன்னா காலையில ஊத சொல்லி உதப்பேன்னு சொன்னாலா இல்லையா? கிஸ்ஸா போட. குட் நைட் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்டா. இப்ப நம்ம மாமு சொல்லலாம், அவன் பார்த்து கேட்கலாம். மாமு, நீ எப்பயாச்சும் குட் நைட் சொல்லிருக்கியா? ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி, எப்பயாவது டைம் கிடைச்சா நான் சொல்லுவேன். அவங்களும் ஃப்ரீயா இருந்தா அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஃப்ரீயா தானே இருக்க, பேசு. மணி என்னடா, 12 ஆயிடுச்சுடா, இப்ப எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஃபீல் பண்ணாத, இப்ப நீ சொல்றியா இல்ல நாங்க சேர்ந்து சொல்லிருக்கோமா? இவனுக்கு நிதானமா இருந்தாலே என்ன சொல்றது கேட்க மாட்டாங்க, மப்ளவரா இருக்காங்க. பேசிட்டு வண்டிதான். யாரு மேன் இது அன் டைம்ல? ஹலோ, நான் தம்மா. ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அட்வைஸ் பண்றேன், நீ உண்மையிலேயே ஒரு யங் கேர்ல் லவ் பண்ணா கூட அவளை மிட் நைட் நிலவி குட் நைட் சொல்லாத, கட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் கனெக்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். நீ என்ன சொல்ற அப்படியே ஃபாலோ பண்றமா? வேடா போனேன், நான்சென்ஸ். ஓகேமா, குட் நைட். பயந்துட்டான், வேண்டாம், குடிச்சிருப்பான், நைட்ல மறுபடியும் மறுபடியும் சொல்ல பண்ணிட்டே இருப்பான். லைஃப்ல ஒரு ஆம்பளையாவது லவ் பண்றானே. எஸ் சார், வாட்ஸ் தி மெனு? தம்பி, இட்லி சாம்பார், ஒரு வடை, ஒரு பொங்கல், ரெண்டு பிளேட் குடுறாஜா. சாரி சார், பிஸ்ஸா ஒன்லி அவேலபிள், இட்லி வடை சாம்பார் இல்ல. இட்லி வடை சாம்பார் இல்லையா? யூ நோ, வேர்க்கடலை வெள்ளாட்டுப்பால், இட்லி வடை, சாம்பார், பொங்கல், இதெல்லாம் தான் இந்தியன் கல்ச்சர் ஃபுட். இது கூட இல்லாம இந்தியன் கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணி வைக்க போட்டுருக்கே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாரி மா, 2 பீட்சா. தேங்க் யூ மேம். ஒன் மோர் பீஸ் ஆன்டி. நோ நோ நோ, ஹெவி ஆயிடும், டைம் ஆச்சு. ஆன்டி ப்ளீஸ் ஆன்டி, ஒன் மோர் ஆன்டி. சொன்னா கேக்கணும், கிளம்பு. என்ன நீ, நல்லா இருக்குன்னு தானே வாங்க சொல்றேன், ரொம்பதான் மிரட்டுறியே. நீயா சம்பாதிக்கிற, எங்க டாடி தானே சம்பாதிக்கிறாரு. ஐ டோன்ட் லைக் இட். ஷூ, ஏண்டி ஏண்டி கத்துற? நீ எனக்கு வாங்கி கொடுக்கலனா அப்படிதான் கத்துவேன். அங்க என்ன லுக் விட்டுட்டு இருக்க? சந்திரோட லவர் அவங்க. ஒன் மோர் பீட்சா. ஒரு நிமிஷம், சந்திருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். மாமி, ஒரு குட் நியூஸ், உன்னோட 50 kg ஃப்ளவர் பொக்கே இருக்கு, அது இப்ப என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. 50 kg ஃப்ளவர் பொக்கே? இவன் பாயிண்ட் ஆஃப் வியூலயா? ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மால் கிட்டோட அண்ணாநகர் பீசால உட்காந்து அலோனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இமிடியட்டா கிளம்பி வா. டேய், சும்மா யாரையாவது பாத்துட்டு வளராத. என் ஐ ஷார்ப்பை பத்தி உனக்கு தெரியாது, பெர்ஃபெக்டா இருக்கும்.
உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? போன் அவங்கிட்ட கொடுக்கறேன், நீ பேசுறியா? அவசரப்பட்டு போனை கொடுத்துடாத. இப்போ பக்கத்துல ஒரு ஸ்மால் கிட் இருக்குன்னு சொன்னியே, ஸ்மால் கிட் இல்லடா, குடிச்சதான். இப்ப நீ எதா சொல்லிட்ட, அப்புறம் என் லவ்ஸ கொண்டு போய் அவங்க வீட்டுல சொல்லிடும். என் மச்சான், என் லவ்வோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் 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 எஸ். ஆன்ட்டி ஆன்ட்டி, தட்டி கேஜில ஒரு எலும்பு கூட போட் படுது, கா முடியல. ஓகே சந்திரு. சந்திரு ஓகே சந்திரு. ஆன்ட்டி டைனோசஸ் இருக்கு மாதிரி இருக்குல. நீ பேரை சொல்லி குழப்பிட்டிருக்கானே. ஓகே थैंक यू. ஓகே சந்திரு. ஓகே ஓகே சந்திரு. ஒரேன் இருக்கீங்க. இப்ப என்ன உங்க வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி செலிபிரேட் பண்ணனும், அவ்வளவுதான். ஆமா, அந்த பார்ட்டி நானே குடுக்குறேன்டா. ஆனா வர மாட்டா, வரவே மாட்டா. டேய் டேய், வேலண்டைன்ஸ் டேங்கிறது சனி கிரகத்து மனுஷனும் செவ்வாய் கிரகத்து மனுஷனும் நேருக்கு நேரா பேசிக்கிறது இல்லடா. மனசும் மனசும் ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணிக்கிறதுடா. இங்க பாருமா, அன்னைக்கு நமக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி ஹையர் கூட்டு வந்து அதை மீட் பண்ணியே தீரணும்டா. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனை செலிபிரேட் பண்ணாம மிஸ் பண்ணா எப்படிடா? டேய், அவ ஃபேமிலி பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? அவங்க ஃபேமிலி ஒரு மிலிட்டரி கேம் மாதிரிடா, அவனால தாண்டி வெளில வர முடியாது. ஏன்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? மாமே, வருஷத்துல 364 நாள் உன் லவ்வரை மீட் பண்றியோ பண்ணலையோ அதை பத்தி பிரச்சனையே இல்ல. ஒரே ஒரு நாள் வேலன்ஸ் டே அன்னைக்கு லவ்வரை மீட் பண்ணி ஆகணும், அப்படியே லவ் பண்றதுக்கு அர்த்தமே இல்ல. அதுவும் ஒரு 50 kg ஃப்ளோர் பக்கைய வச்சுக்கிட்டு போடாடே. டே டே டே, ஏன்டா விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவளோட சேர்ந்து நீ செலிபிரேட் பண்ண ஆசையா இருக்காதா? ஆ, அவளை மீட் பண்ண முடியாதரா? டே டே, நானே அப்செட் ஆகறேன். டே மாமே, இப்படி அப்செட் ஆவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அவங்க போன் நம்பரை கொடு, நாங்க பேசியே கரெக்ட் பண்றோம் பார். போன் நம்பர், போன் நம்பர், செல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர் தான் கொடு. போன் நம்பரை மட்டும் கொடு, எப்படி பிக்கப் பண்றோம்னு. எங்க வர போறானே? டேய் டேய், போன் நம்பர் சொல்லாம இப்படி புடிங்கிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி, அந்த பொண்ணு போன் எடுக்காம வேற யாராவது போன் எடுத்தாங்கன்னா எனக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லடா, வெட்டிங் டே ஒண்ணு எல்லாம் போயிடும்டா. அது உங்களுக்கு வேணுமா? ஏய், இந்த கதை எல்லாம் இங்க வேண்டாம். போன் நம்பர் கொடு, நாங்க பேசிக்கிறோம். என்ன நான் சொன்ன நீ கேட்க மாட்டீங்க? சரி, வேணா ஒன்னு பண்றேன். இனி சைபர் அவளை மீட் பண்ணி அவகிட்ட டைரக்டாவே இந்த மாதிரி கதை நான் நிறைய கேட்டிருக்கேன். மாமே, போன் நம்பரை சொல்லு, நம்பர் கூட நம்பர் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. தள்ளு. என்ன தள்ளுடா? எதுக்கு? நானே பேசுறேன், கொஞ்சம் ஓரமா நில்லு. ஹலோ, மறுபடியும் நான் தான்மா. டேய், மறுபடியும் மறுபடியும் அம்மா அம்மா நான் அசிங்க பண்ணாதனே. இன்னைக்கு ஈவினிங் வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷனா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபீல் பண்றாங்க. நாம ரெண்டு பேரும் சேர நினைக்கிறதே தப்பு, இதுல சேர்ந்து பார்ட்டி வேற கொடுக்குறேங்கிற விட்டா என்ன வச்சு மதர்ஸ் டே கொண்டாடுவோ போல் இருக்கே. இதே தாமா, நான் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி பாக்குற, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பூ வைக்கிறவன் தானே ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைச்சு நீ என்ன வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்க. என்னுடைய பிரிவியஸ் தொழில் தெரியாத மேன் உனக்கு. நான் குவாரியில பாவம் வச்சிட்டு இருந்தவன், மகனை பீஸ் பீஸ் ஆகிடுவேன். சரி விடு, நீ என்ன பண்ற? ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துருப்பேன். வர்ற மேன், வர்றேன். எங்க வர்றோம்? நம்ம ரஹத் பிளாசா அங்க. அன்னைக்கு எல்லாத்துக்கும் காதல் அர்த்தினாம், உனக்கு கருமாதி தினம். மகனை பெரிய கண்ணோட வர்றேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உலகம் பூரா சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாள். எடுத்துக்க சம்பந்தா. ஓ, நீ 1947 பாட்டியா? அதான் குரல் கொடுக்கற. இத்தனை வருஷமா நீங்க குடுக்கற ஆரஞ்சு மிட்டாய் நான் வாங்கி சாப்பிடல. ப்ளீஸ் பாப்பா, டேக் இட். தம்பி, என்ன இங்க நின்னு இருக்க? நீங்க எங்க நீங்க? இன்னைக்கு காதல தினம் இல்ல, அத கொண்டாடிட்டு இருக்கேன். உங்களுக்குமா? என்ன இப்படி கட்டுப்பட்ட? ரெண்டு வருஷமா லவ் பண்றல்ல, மை லவர் ஏஞ்சல். வணக்கம். வாய்ஸ் தம்பி, மத்தபடி வளர்றதுக்கு ஸ்வீட்டா இருக்கு. தம்பி, ஃபங்க்ஷன் ஆபிக்கு போக லவர் வரல? இல்ல, என் லவர் இப்ப வந்துருவாங்க. ஏஞ்சா ஏஞ்சா ஏஞ்சல் வட்டா சாப்பிடுறே. இந்த பூக்கடைக்காரன் இதுக்கு போறான்.
கையில பெரிய துப்பாக்கியோட வரான். அவரை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? கேளு, கிரௌடா இருக்கு இதுல, அந்த ராங் கால் பார்த்து எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஏய் பூக்கடக்காரா, அன்னைக்கு பொம்பளைக்கு முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சுல, உன்னை என்ன பண்றேன் பாரு. பேரண்ட்ஸ் ரொம்ப பசங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, காலேஜுக்கு போறதா சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ்ல காதலர் தினம் கொண்டாடுறானு. என்னது இது, பொள்ளாச்சில காணும் உங்களுக்கு ஆத்துக்கு வர மாதிரி கும்பல் கும்பலா வந்துட்டு இருக்கானுங்க. போற போக்க பார்த்தா பியூச்சர்ல தீபாவளி பொங்கலை விட இது பெரிய பெஸ்டிவல் ஆயிடும் போல் இருக்கு. ஹலோ போலீஷா, நீங்க தேடி தீவிரவாதி ரகத்து பிளாசாவில துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க, உடனே புரிஞ்சுட்டு போங்க. ஆனா நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அடையாளமா மூஞ்சில முக்காவது தேடி இருக்கோம், வந்து பிடிச்சுக்க. Hi, Balu. Hey, Suchi. What is this? No, I don't like it. Sorry. Shiyo, Radha, ne? Did you come here? What did you do? Inspector. Come on. சொன்னாங்களே இன்ஸ்பெக்டர், நான் ஆர்டினரி மேன் இல்ல, 25 lakhs ஸ்பென்சர் பிளாசாவில் கடை வச்சிருக்கேன். வச்சா? அது மட்டும் இல்ல, 25 acres ஓவர் கிட் ஃபார்ம் வச்சிருக்கேன். ஃபார்ம் வச்சா பரவாயில்ல, பாம் ஏண்டா வச்சா? பாம் வச்சேன் இப்ப இல்ல, ஒன் சப்ப நட்டேன். அப்ப வச்சதுக்கு தாண்டா இப்ப தள்ளிட்டு போறேன். இன்ஸ்பெக்டர் பேச விடுமோ? அதுக்கு தான் பொள்ளாச்சி சப் ஜெயில 7 வருஷம் இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வெளியே. எஸ்கேப் ஆயிருது பெட்டர். காதல் குறைதடி
காதல் செய்கிறேன் என்பது வலிக்குதடி, என்னையும் ஒருத்தி காதல் செய்கிறார் என்பது இனிக்குதடி. கண்ணில் பாடும் காதலி என் காதலை நீயே முன்மொழி, திரும்ப நீயே வழிமொழி உன் திட்டம். சுரேஷ், பொண்ணு பார்க்க போனப்ப சொந்தக்காரங்க யாரும் வரலும் கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு என் சொந்தம் அவன் சொந்தம் எல்லாரும் சொந்தத்தையும் கூட போய் பொண்ணு விட்டுக்காரன மிரட்டிடலாம். என் சொந்தம் ஓகே, உனக்கு எதுடா சொந்தம்? என் பாட்டி சைடுல வரும், அத பார்த்து நீ அலற போற பாரு. அலற போறனா? ஏன், எல்லாம் ஆதிவாசிகள். சுரேஷ், நீ ஊரே இருக்க, ஏன்டா இவன் நேத்து பாட்டி இன்வைட் பண்ணல? சாரி மாமா, நேத்து இவன் நம்மள மிஸ் பண்ணிட்டான், நம்ம இவனை மிஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்ற, சொல்றத ஒழுங்கா சொல்ற. அது ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாம் பாட்டிக்கு போயிருந்தோமா, இவன் மட்டும் தனியா பொண்ணு பார்க்க போயிருக்கான், அங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டான். தெரிஞ்சுதான் பொண்ணு வீட்டுல ஏகப்பட்ட கலட்ட பண்ணிருக்கலாமே. பரவாயில்ல, கல்யாணத்தை வச்சுப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கட்டும், வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துடுறீங்க. என்னடா பேசுற, உன்னோட நிச்சயதார்த்தத்துல நாங்க தான் முன்னாடி நிற்போம். அது மட்டும் இல்ல மாம்ஸ், அவன் பார்ட்டி, என் பார்ட்டி, இவன் பார்ட்டி எல்லாம் பேரா வந்து இறங்கி சும்மா கலகல கலகலன்னு ஆக்கிடுவோம். உன் பாட்டி அவன் பாட்டி கமிட் பண்ணிக்கோ. எப்படி என் பெர்மிஷன் இல்லாம என் பாட்டி கமிட் பண்ணுவீங்க? இவன் இப்படி தாண்டா, அந்த பொண்ணை பத்தி எப்ப பேசினாலும் டென்ஷன் ஆகுறான். டேய், அந்த பொண்ணு வர்றதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய், எத்தனை தடவை சொல்றது புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவளோட ஃபேமிலி ஒரு மில்டி ஃபேமிலி மாதிரிடா, அவளால அடிக்கடி போர்டர் தாண்டி வர முடியாது. எனக்கு நீ யாரா இருக்கா? நீங்க எல்லாரும் தான் வரணும். ஏய் சரிடா, ஃபோன் பண்றேன். ஹலோ, மறுபடியும் நான்தாம்மா. அன்னைக்கு நீ கோலர் இருந்தப்ப எஸ்கே பாய் ஓடிட்டே, இனிமே உன்னை வெளியில விட்டு வைக்க கூடாது. தெரியுமா, நீ டென்ஷன் ஆகும் தெரியும். டேய், தௌசண்ட் லைட்ல எஸ்ஐஆர் காரை தரிகாச்சலாம், அவர் என்னுடைய டியர் மோஸ்ட் ஃபேன். ஒருத்தருக்கு பெட்ரோல் அத நீங்க தாங்க முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். பை த வே, நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இனிமேல் எவனாவது அவங்க அண்ணன் மிரட்டுறான்டா, லைன் கட் பண்றான். அவன் ஏற்கனவே கட் பண்ணிட்டான்டா. இவ்வளவு திட்டம் கண்டினியூவா போன் பண்ணிட்டு இருக்கானே, எவனோ பக்கத்துல தான் இருக்கும். அதான் சொந்தர் இருக்கும்போது போன் பண்றதில்ல, அவன் வெளியே போன உடனே டென்ஷன் ஆகிறது. ஏய் பஜ்ரா, போன் வைக்கிறோம். ஏய் ராஜபாண்டி, வாய்ஸ் மாத்தி பேசி எனக்கு டார்ச்சர் கொடுக்கறே, உனக்கு வாய்ஸ் சே இல்லாம பண்றம்பா. ஏய் ராஜபாண்டி, கம் அவுட், கம் அவுட். ஏய் 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 அலச்சி, உனக்கு வெள்ளக்கோரங்க நினைப்படும். ஹாய் சொல்றேன், ஹாய் பையா. என்ன லவ் பண்ற நீ? நான் லவ் பண்ண கூடாதா? நீ லவ் பண்ணி நாசமா போ. உன்னை விட வயசு ஜாஸ்தி இருந்தாலும் பொம்பளை லவ் பண்ணு. ஆம்பளை லவ் பண்ணி ஏன் அசிங்கப்படுத்துற? நீங்க அந்த மேட்டுக்கு வரீங்களா? அந்த மேட்டர்னா? அப்ப நீ டோட்டலா பிளான் பண்ணி தான் வேலை செய்ற. பிளான் பண்ணணும் வயசு ஆம்பளை ஆனா பொம்பளை. ஸ்டூபிட், நீ டெலிபோன்ல பேசுறது, பழகுறது, கூத்தடிக்கிறது எல்லாமே ஆம்பளை மேன். நான் பேசுனது பழகினது எல்லாம் பொம்பளை பூக்கட. ஐயோ, நான் வச்சிருக்கிறது சாதாரண பூக்கடை இல்லைன்னு உனக்கு புரிய வைக்க முடியல. இவன் பேசுறது பொம்பளை இல்லைன்னு எப்படி புரிய வைக்கிறது? டே, நெக்ஸ்ட் டைம் போன் பண்ண
I kill you. என்ன கிளவியா? நாங்களே மாட்டானா? நான் ஏஞ்சல லவ் பண்ணா இவ ஏன் டென்ஷன் ஆகுறா? பொம்பளை கிடைக்கல பொறாம. ஏமா காயத்ரி, கண்டஸ்ல கூட உனக்கு ஆபீஸ் இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கே அவனை பார்க்கவே முடியல. உங்களை தான் ஆண்டி பார்க்க முடியல. நாங்க ரெண்டு பேர் தினம் மீட் பண்ணி தான் இருக்கோம். நீங்க தான் கிச்சன் கேபினட்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்னமா பண்றது? பாட்டி, இங்க என்ன வெட்டி பேச்சு? காத்தாலேன்னு சொல்லிருக்கல, என் ஃப்ரெண்டு பர்த்டேனே, வந்து ஒரு பொக்கே வாங்கி கொடு, வா ஷாப்பிங் போலாம். என்னடி பெரிய மனுஷாட்ட மிரட்டிட்டு இருக்க? என்னால ஷாப்பிங் எல்லாம் வர முடியாது, வேணா காசு தரேன், உங்க ஆண்டி கூப்பிட்டுட்டு போ. ஆண்டி வாங்க, ஆண்டி பொக்கே ஷாப் போலாம். எனக்கு பொக்கே ஷாப் எங்க இருக்குன்னு தெரியாதுடா. பாத்தியா பாத்தியா, வா சரியா போலாம். சரி, என் ஃப்ரெண்டோட ஒரு பொக்கே ஷாப் இருக்கு, நான் அட்ரஸ் தரேன், நீ கனெக்ட் பண்ணிக்கிறியா? சந்திரு. ஹலோ மிஸ்டர் சந்திரு, இருக்காரா? நீங்க யாருங்க? சுச்சி, நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நம்ம யாரன்னா உங்களுக்கு என்ன ஆன்ட்டி? சந்திரு இருக்காரா இல்லையான்னு கேளுங்க. ஹலோ சந்திரு இருக்காரா இல்லையா? நான் சந்திரு தாங்க பேசுறேன், நீங்க யாருங்க? சாரி, பொக்கே ஒன்னு வேணும். ம், அட்ரஸ் கொடுங்க, டெலிவரி பண்ணிடுறோம். நோ நோ, நானே நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். எப்ப வரீங்க? எப்ப வரட்டும்? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மாம். ஹாய்டா. எங்கடா திருவள்ளுவர் தம்பிய காணோம்? திருவள்ளுவர் தம்பி? அதான்ப்பா, கட்ட குரல பேசிட்டு பாருல, நம்ம ராதானு அவர் கேக்குறான். டேய், இது அவர் கேட்டாரு, உங்களை வெட்டியே போட்டுருவாரு. டேய், அவர் வெட்டுறது இருக்கட்டும், காசினோல புது படம், என் பார்ட்டி டிக்கெட் எடுக்க சொல்லிருக்கேன், நீ இப்ப வரியா இல்லையா? சாரிடா, நான் இப்ப ஃப்ரீயா இல்ல, நீங்க போங்க. நான் தான் அப்பயே சொன்னேன் அவன் வரமாட்டான்னு, தேவையில்லாம அவன் போய் பேச்சு வாங்கணும். ஏப்பா வர்றியா வரலையா? ஆர்டர்ஸ் கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கடா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. அப்ப பாத்துட்டு வந்து கதை சொல்றேன், பாய். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் லாரல் பொக்கே ஷாப் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தேங்க் யூ சோ மச். ஹாய் சுரேஷ். ஹாய் சந்திரு. எங்க வெங்கட் வந்துட்டியா? நான் தனியா தான் வந்தேன். இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, ஏதோ படத்துக்கு போறோம் சொன்னாங்க. உன கிராஸ் பண்ணி இருப்பாங்களே? நான் பாக்கலையே, நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? ஷர்ட் எடுக்கணும், ஷாப்பிங் போலாம். வரியா? அதுக்கு என்னடா? நோ ப்ராப்ளம். கடையில அண்ணே, இங்க வாங்களேன். இந்த வரப்பா. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ் வாங்கணுமா. சரி, நீங்க கடையை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணே. டேய், நாளைக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாத, நிச்சயதார்த்தத்துல நீ தான் முன்னாடி நிக்கணும். மறக்காம ஒரு உப்பையும் கூட்டிட்டு வரேன். போறா டே, என் பிரச்சனை சொன்னா ஒருத்தன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, I'll try my best. Excuse me. Yes. Mr. Chandru ungarudu. Ippata velila poraaru. Na pakkathukada tik tik. Okay. Oru bouquet one order pannirundha. Ready ah? Unga peru? Shweta. Sweet name. Hmm. Danga. How much? Nee kudukura kudutha eduthu ponga. போயிடும். நீ என்னோட சந்தோஷத்துல அடிக்கடி மூக்க நுழைக்கிறேன். இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா உப்பா ஒருத்தர் 250 திருப்பி கொடுத்து உனக்கு பொள்ளாச்சிக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துருவேன். முடிவு பண்ணிக்கோ, பொள்ளாச்சியா பெங்களூரா? இதுக்கு அவனுங்களே சமாளிச்சிடலாம். அண்ணா வேணா அப்படி பண்ணலாமா? எப்படி? நம்ம ரெண்டு சேர்ந்து போலாமா? நான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும். பெங்களூர்ல எனக்கு கம்பெனி கொடுக்க வேற ஆள் இருக்கிறதுனாலதான் உன்னை கட் பண்ணி விடுறேன். புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. அண்ணா உள்ள போ. சரி, நான் போற போறேன். உள்ள போ மேன். டேய் சந்திரு, 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்டா. அவங்க கிளம்பிட்டாங்களே இல்லன்னு போன் பண்ணி கேடா ப்ளீஸ். டேய், 9 o'clock வரேன் சொல்லிருக்கா, கண்டிப்பா 9 o'clock வந்துருவாடா. டேய் மணி 9:30டா, 9 மணிக்கு வந்துருவா சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் ஊ ஆளே வரல, ஏன் ஆளை பத்தி பேசிட்டு இருக்க? எங்க ஆளுங்க விடலாம், அந்த வேலை இருக்கு, போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம். டேய் சுரேஷ், இங்க பாரு, இவ ஆளு இருக்கா, அவ ஆளு இருக்கா, போதுங்கறேன். எது கும்பல்? உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல நம்பரை சொல்லு, நாங்களாவது கூப்பிடுறோம். அவன் இவ்வளவு தூரம் சொல்றான் இல்ல, இவன் நேரம் பேச நினைச்சா போயிடா, போன் பண்ணி வர சொல்றான். லேட்டா போனா தப்பா நினைப்பாங்கடா, வர்றாங்களா இல்லையானாவது போன் பண்ணிக்கடா ப்ளீஸ். நான் சந்திரு பேசுறேன். என்னமா, எல்லாரும் ஒன்னாதான் பொண்ணு வீட்டு போய் ஆகணும், எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம்.
மாமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம பார்ட்டி எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அந்த வேலை அப்படியே அள்ளி போட்டுட்டு கரெக்டா 10:10 டவுன் போய் இறங்கிடலாம். பைத்தியக்காரமே பேசல, 15 நம்ம அங்க இருக்கலாம் சுரேஷ். டேய் ஏன் போன் பேசிட்டு இருக்கல, ஏன் கட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அறிவில்ல ஃபூல்ஸ். இவர் இப்ப எதுக்காக நீ எழுறேன்னு புரிய மாட்டேங்குது. வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? அண்ணதா சொன்னாரா? இந்த பார் நம்மள மீற ஒண்ணு நடக்காது, புரிஞ்சுதா? அப்படி ஒண்ணு நடந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு உயிரை கொடுப்பாங்க. சரி இப்ப நான் வீட்டுக்கு வரேன். வேண்டாமா, நீ வரியா எங்க மியூசியமா? ஓகே, உன்னை ஹாப்டால மீட் பண்றேன். சுரேஷ் கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாமா, அவன் வச்சுதான் என்ன பண்றது, இன்னும் ஹாப்டால மீட் பண்றேன். ஓகே சரிமா. ஏதாவது ப்ராப்ளமா? அதுல ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். வேண்டாம், நாங்க போறோம். நீர் இல்ல, நான் ஹாப் டாப் மீட் பண்ற சொல்லிருக்கேன், ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி நான் அப்படியே மீட் பண்ணிடுறேன். ஏய் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீ கிளம்பிடா, நாங்க பாத்துக்கறோம். டேய் லவ்னா ப்ராப்ளம் இருக்கு தான் செய்யும், வாங்க போலாம். இங்க பாரு, நாங்க தான் சொல்றோம்ல, நாங்க தான் சொன்னோம் நீ வரணும்னு, இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் வர வேண்டாம்னு. ஏய் சந்திரு, வாழ் போன்ல அந்த பக்கம் அழுதுன்னு நினைக்கிறேன், ப்ராப்ளம் ஏதோ சீரியஸா இருக்கும் போல இருக்கு, நீ போய் என்னன்னு பாத்துட்டு வந்துரு, நாங்க புறப்படுறோம். போற இடத்துல ரொம்ப ப்ராப்ளம்னு வை, உடனே எங்களுக்கு பேஜ் பண்ணு, நாங்க வந்துடுறோம். டேக் கேர். சந்திரு எப்படி அப்படி ஸ்பான்டேனியஸ் போய் சொல்ல கத்துட்ட, அசத்துறடா. யாரு எங்க இருந்து வர்றீங்க? பொண்ணோட சித்தப்பண்ணா இங்க இருந்து தான் வர்றேன். நல்ல வேளை. வணக்கங்க. அவங்க நல்லா இருக்காங்க. யாரு உங்க சொந்தக்காரர் எல்லாம் லாரியில வர்றாங்களா? இல்ல மொத்த சொந்தமே இவ்வளவுதான். நான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேங்க. தப்பு இல்ல, முதல்ல பொண்ணை போய் கூட்டுவாங்க. பொண்ணா? பொண்ணை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில இருந்து 4 மேக்கப் காரிக்கு வந்து மாவு எடுத்து மூஞ்சியில அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு எப்படி இருக்குது என்னமோ தெரியலீங்க, நான் போய் பாத்துட்டு வரணுங்க. மாமா நீ பொண்ண பாத்திருக்கியா? என்னடா டவுட் கிளப்புற? அப்புறம் டவுட் கிளப்பாம என்ன பண்றது? இப்ப வந்துட்டு போனானே டெக்கரேஷன் பார்ட்டி, அவன் டவுட்டை கிளப்பி விட்டு போயிட்டான். நீ பொண்ண பாத்திருக்கியா? அன்னைக்கு பொண்ணு பாக்க வந்தல, அப்ப அவ காஃபி எடுத்து வரும்போது அவ காலை பார்த்தேன், காஃபி நீட்டும் போது அவ கைய பார்த்தேன். ஷி லுக்ஸ் வெரி ஸ்மார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமே இது ரிஸ்க்டா? இந்த மாதிரி பார்த்து பார்த்தா பார்த்துட்டு மனவரில ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு விழுந்தவனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, அந்த லிஸ்ட் நீயும் சேர்ந்துடாத. எதுக்கு மாமா ரிஸ்க்? பொண்ணை நேர்லயே பாத்துருவோம். ஏய் என்ன சூலமங்கலம் ஜோதிகள் மாதிரி கச்சேரி பண்றதுக்கு வந்திருக்கீங்க, பொண்ண நேர்ல போய் பாத்துட்டு வாமா. ஏய் உனக்கு தெரியா சொல்லுமா? பா பாத்தியா பிஃபோர் மேரேஜ் எஃபெக்ட்? மாப்பிள்ளாரு வேற வந்துட்டாங்க, இந்த நேரத்துல பொண்ணு கண்ண கசக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்களோ, என்ன நினைப்பாங்களோ. கழுத்துல காசு மாலை, காதுல வயிறு கம்மல், இதெல்லாம் கேட்க வேண்டியதாங்க. எல்லாம் நல்லதா இருக்காங்க, நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. மொத்த குடும்பம் இங்க இருக்கீங்களா? நான்டா பொண்ணு டெக்கரேஷன் பண்ணிருக்குன்னு சொன்னல, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையாங்க? நம்பிக்கை எல்லாம் இருக்குங்க, எதுக்காக பொண்ணு அழுகுது அத சொல்லுங்க. ஏங்க கேக்குறோம்ல, பொண்ணு ஏன் அழுகுதுன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை வெளியே சொன்னோம்னா வெக்க கேடுங்க. இந்த காலத்து வயசு பிள்ளைங்க எல்லாம் இது ஒரு விளையாட்டா செஞ்சிட்டு இருக்காங்க. நீ போய் உட்கார், போ ஃபீல் பண்ணாம போய் உட்கார், போ. ஏய் என்னடா ப்ராப்ளம், ஏன் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா? எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் நீ தான். ஏன்டா உளற நீ? உனக்கு தெரியாது, ஆனா எங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும். நம்ம வரும்போது பாத்தல,
அந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசினால போன்ல என்ன சொன்னா, நம்ம காதல யாரையும் பிரிக்க முடியாது, நம்ம கூட மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால அதுக்கு மேல வாய்ஸ்டா. அவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நீ தாண்டா காப்பாத்தணும். ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சு புறையேறிச்சாகிறது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அதை விட கொடுமை ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிச்சயதார்த்த நிக்கிறது. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க தம்பி. தம்பி தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாப்பா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நான் எடுத்த முடிவு கரெக்டானதுன்னு உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா ஆனா அவள் வரவே இல்லை. என்னாச்சும் தெரியல, வீட்டில் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த சுரேஷ் அதை ஹாப்பியாக இருந்திருப்பான். டேய் நீ வராததும் நல்லதா போச்சு, நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு போனதும் நல்லதா போச்சு. நீ இது உடனடியாக பொண்ணு விட்டு கிளம்பு கிளம்பு. வேணாம் வேணாம், கிளம்புனா லேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணு, அந்த பொண்ணு அப்செட் ஆகி அழுதுட்டுருக்கா. யார் டே யார் அப்செட்? நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோம்ல, அங்கே பொண்ணாக இருந்தது ஒரு லவ்வர்டா. அந்த பொண்ணு அங்கே பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிட்டோம், என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா நம்ம சுரேஷ் ஒரு டைப்ப சுதாரிச்சுக்கிட்டு இதே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் நைஸா பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாண்டா. உன்லாம் தப்பிச்சிருச்சு மாமே, டோன்ட் வரி. இன்னும் என்ன ஃபீலிங்? அதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டோம்ல. இனிமேல் எது வந்தாலும் சரி, நடக்கிறத பாத்துக்கலாம். முதல்ல உங்க லவரை பாத்துட்டு வா, கவலையப்படாத, சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதான் நிறுத்திட்டோம்ல, பி ஹாப்பிடா. பொதுவா பொண்ணுங்களை தலை குனிஞ்சு நடக்க பழக்கலைன்னா நாம இப்படித்தான் எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வரும். என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னங்க வெட்டு பேச்சு, இதோட உறவு முடிச்சுக்கிறோம் சொல்லிட்டு வாங்க. உறவு முடிச்சுக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு சம்பந்தி? இத பாரு, எங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நாங்க இன்னும் கரை சேர்க்கணும். உறவு முடிஞ்சது முடிஞ்சதுதான். அம்மா இத பாருடி, நீ எங்களை பாக்கணும்னு விரும்பினீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நீ மட்டும் தனியா வந்து பாத்துட்டு போ, நாங்க இனிமே இந்த பக்கமே வரமாட்டோம். என்னமா பண்ணாரு மாதிரி அது கோயில சாமி வந்தாரு மாதிரி சும்மா ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறீங்களே? யாரோ ஒருத்தர் எங்க பொண்ண லவ் பண்ணிட்டான்னு சொல்றதை நம்பி இவ்வளவு வேக்கியமா பேசுறீங்கல்ல? அந்த பொண்ணு யாரையுமே லவ் பண்ணு சொல்லி மூளை உட்காந்துட்டு அழுகுதில்ல, அவ அழுகிற சட்டம் காதல் ஒழுகலையா? என்னைய காதல் வேணும்? அதான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் சிதர்த்தாங்க உடைக்கிற மாதிரி உண்மையை உடச்சிட்டு போயிட்டானே. யோ, அவன் நாசுக்கா உங்க பொண்ணு லவ் பண்றத மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்கான். என்ன என்னென்ன நடந்திருக்குமோ. என்னங்க, என் குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறது எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி என் தங்கச்சி நல்ல வகையில் நம்பிக்கை இருக்கு. உனக்கு இஷ்டம் தங்கிரு, இல்ல போகலையே. யார் மேலயும் இருக்கிற கோபத்தை எங்க அப்பா மேல காட்டுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் அதுக்கு இல்லைங்க, உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள சொன்ன மாதிரி உங்க தங்கச்சி யாராவது லவ் பண்ணிருந்தா கொஞ்சம் நீங்க கேட்டுதான் பாருங்களே. இல்லம்மா அப்படி எதுவும் இருக்காது. அப்படி இருக்காது, ஒருவேளை இருந்துட்டா என்ன ஏதுன்னு ஒரு தடவை விசாரிச்சு பாருங்களேன். நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா போய் கேட்டு பாருங்கன்னு சொல்றேன். ஆளுகளை குழப்பறதுல ஒன்னா நம்பரா இருக்கிறீங்க. யாரையாவது லவ் பண்றீங்க சொல்லு. இல்ல நான் யாரும் லவ் பண்ணல. இதை பார், எனக்கு பயந்து எதையும் மறைக்க. யார் அவன், எங்க இருக்கா சொல்லு. நித்திதாசன்
நிச்சயதார்த்த வீட்டுல அந்த பொண்ண பார்த்த உடனே என்ன இது சந்திரனுடைய ஆள் இங்க இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் பதட்டமாகி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். நீ என்னடா அந்த பொண்ணை கை காட்டினதோட சரி, காதலிக்கவே இல்லைன்னு கதை விட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நடந்து தப்பு நடந்து போச்சு, அதே திருப்பி திருப்பி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க? அம்பையர் மாதிரி கை நீட்டி அந்த பொண்ணுக்கு அவுட் கொடுத்தது நீ. இப்ப எங்களை வந்து என்ன பண்ணலாம்னு கேக்குறியா? சும்மாரா வெண்ண, இந்த பாரு மாமே, நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறது பெட்டர். டே, அதெல்லாம் எனக்கு சரியா படலடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுரேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கன்வின்ஸ் பண்ணி என்னால நின்று போன ஸ்வேதோட நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி வைக்கணும். அதான் எனக்கு சரியா படுது. சும்மா சும்மா ஏன் சார் வந்து தொந்தரவு பண்றீங்க? சுரேஷ் நேத்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டு போனவர் எங்க போற ஏது போற எங்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல. தெருமனையில ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு, அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்க போய் கேளுங்க. போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, யார் இது அடிக்கடி? யார் நீங்க? என் பேர் சந்துருங்க. நீங்க தான் சந்துருவா? சுரேஷ் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு, இருங்க எடுத்துட்டு வர. சந்துரு, என்ன மன்னிச்சிடா. நிச்சயம் பண்ண போன இடத்துல பொண்ணா இருந்தது, உன்னோட லவ்னு தெரிய வந்த உடனே நான் அப்செட் ஆயிட்டேன். உன்னை நேரில் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. என் நல்லது லவ் பண்ண போய் தெரியாது. இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுங்க. அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ரெண்டு பேரும் உயிரோட இருக்க மாட்டேங்க, தொலைச்சிடும் சார். சார் சார், அது வந்து காட்டி கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லடா. அவ சார், அவன் வந்தான்னா கையோட கூட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறான் சார். சார் நம்பிட்டாருடா. என்ன நீ லேட்டா சொல்றியா? நீ பண்ண கண்டாவது நாலு நாள் ஆகும். நீ எது கலந்து இருக்க? உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டேன். என்னது? ஒன் மினிட். ஏமேன், பொண்ணோட வாழ்க்கை பிளே கிரவுண்டா? அந்த ஏரியாவில ஏமேன் போய் விளையாண்டே. இத பா, பொண்ணோட பாவம் பொல்லாதது. உன்னுடைய பாவத்துல என்ன பார்ட்னர்ஷிப் சேர்க்காத. என்ன பண்ணி தொலைச்ச? உன்னோட சந்தோஷத்துக்காக நீ 1000 போய் சொல்லலாம், ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி மத்தவங்களை சங்கடப்படுத்துமா மனசை காயப்படுத்துமான திங்க் பண்ணிட்டு சொல்லணுமே. எனக்கு என்ன இதெல்லாம் நடக்கணும் ஆசையா? பசங்க தொலை தாங்கள ஒரு சின்ன போய் சொன்னேன், அது இவ்வளவு தூரத்து வரும்னு நினைக்கல. இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத மேன். ஆல்மோஸ்ட் டென்ஷன் பாத்தீங்களோ, ஒருத்தனை லவ் பண்ணா அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்தனோட லிங்க் பண்ணி பேசணும், அந்த டார்ச்சர் தாங்காம சூசைட் வரைக்கும் போயிருவாங்க. வா, பிரச்சனை நான் சால்வ் பண்றேன். சமாளிச்சுக்கிறோம். நான் பண்ண தப்புக்கு இவங்களையும் அடிக்கிறாங்க. டேய், எங்கடா இருக்கீங்க? நம்ம கடையில தான்டா. அங்க இருங்கடா, நான் வரேன். மாமே, நீ வரும்போது ஒரு ஆம்பளத்தை கொண்டு வந்து எங்களை அள்ளி போட்டு போடா. டேய், நான் உடனே வரேன். அண்ணே, நான் போயிட்டு வந்துறேன். சந்துரு, நீ தனியா போவானே? எனக்கு பயமா இருக்குப்பா. சந்துரு, அந்த ரெண்டு இடியட்ஸையும் வந்தமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தமான்னு வீட்டுக்கு அனுப்பாமே
இங்க அட்மிட் பண்ணி எதுக்கு தண்டை செலவு பண்ற? இல்லண்ணே, அவங்க இங்க இருக்கு தான் சேஃப். என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு ஆத்திரத்துல அந்த பொண்ணோட அண்ணன் மறுபடியும் டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவான், அதான் இங்க அட்மிட் பண்ணிட்டேன். ஓ, அப்ப இது ட்ரீட்மெண்ட் கிடையாது, எஸ்கேப். பயங்கரமான கிரிமினல் மூளையா உனக்கு? என்னாச்சு, யாரு உங்க அண்ணா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணா. ஏப்பா, நான் ஒரு பொண்ணு பத்தி சொன்னல? ஆமா, அந்த பொண்ணு தானே அது. சந்திர, உடனே கிளம்பு அண்ணா. அந்த பொண்ணு இதப்பா, அந்த பொண்ணு யாரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி, நீ யாரு அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சனா, அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு பிரச்சனை. பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வா சொன்னா சந்திர, சொல்றேன் வானே. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. உனக்கே தெரியும் நான் உங்க நிழலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா உங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, நீ முதல்ல அழகு நிறுத்து பிளீஸ். ஏ ஸ்வேதா, சேகரனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆயிடுவாரு. இது கூட முன்னாடி இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசிட்டாரு. இதெல்லாம் பெருசுப்படுத்தாத ஸ்வேதா, கூல் டவுன். சந்துரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என் ஃப்ரெண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம் வந்திருக்கேன். நான் மட்டுமா? ஒரு நிமிஷம், நான் என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வாங்க. இல்ல வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வாங்க சந்திரு, வாங்க சந்திரு. இவர் மிஸ்டர் சந்திரு. சந்திரு, இவன் என் ஃப்ரெண்ட் ஸ்வேதா. ஹலோ. ஹலோ, என்ன யோசிக்கிற? நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் பொக்கே ஷாப் வச்சிருக்காருன்னு, விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தேனே. நீங்க தானே 405 இருக்கிற பேஷண்ட். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இங்க என்ன பாட்டு இருக்கீங்க? இவங்க கூட வந்தது நீங்க தானே? நான் லிஸ்ட்ல ட்ரிப்ஸ் எழுதிருக்கேன், ரிசப்ஷன்ல போய் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. வேணா நான் போய் அந்த ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. காயத்ரி, யோ, போறவா போய் நின்னு லவ் பண்ணியா? புரிஞ்சுக்காம ஏதோ சொல்லிட்டா. நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி தப்பா பேசினா காயப்படுவாங்களேன்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. சாரிங்க, யார் மேல இருக்கிற கோபத்தை உங்ககிட்ட காட்டு. அண்ணி தேடுவாங்க, நான் ரூமுக்கு போறேன். நீ ரூம்ல இல்ல, அண்ணி உன தேடி இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லன்னா
எனக்கு காயத்ரி வந்திருந்தா பேசிட்டு இருந்தோம். சரி ரூம் போ. எக்ஸ்கியூஸ். யாரு வர? அது காயத்ரியோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்திரு. ஹலோ. ஆ சரி நான் பில் செட்டில் பண்ணி வந்துடுறேன், நீ ரூம் போ. ஹலோ, காயத்ரியோட ஃப்ரெண்டா நீங்க? உங்க பேரு? சந்திரு. சத்ரு பேர் நல்லா இல்லையே. இல்லங்க, சந்திரு. ஓஹோ, சந்திரு. மை நேம் இஸ் மெய்யப்பன். காயத்ரி நம்ம ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு தான். நீங்க காயத்ரி வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கும் வரணும். வாங்க. ஓகே, பெஸ்டா காஃபி கொடுப்பேன். தேங்க்ஸ். மறந்துடாதீங்க. ஹலோ, காஃபி? நாங்களே டெட் பாடி கண்டிஷன்ல இருக்கிறோம். ஒரு வாடுபாய கூப்பிட்டு கேட்டா கூட ஒரு டீ வாங்கி கொடுறான்னு உனக்கு என்ன அவசியமானு கேக்குறான். நீ என்னடா கிளிகிளிப்பா வந்து இறங்கி இருக்க? பேசாத, நீ பேசாத. ஷாருக்கான் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆகுது, கோவிந்தா படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு ஷோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பாக்காம இருக்க தெரியுமா? எங்களையே கோவிந்தா சொல்லி தூக்கிடுவாங்களோன்னு நாங்க பயந்து போயிருக்கோம். நீ கோவிந்தா படம் பாக்கலங்கிற ஃபீலிங்ல இருக்க, நல்லா இருக்குடி. சிஸ்டர் லாஸ்ட் அப்புறம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பேச விடுங்க, போங்க. மாமே, என்ன தானடா கூப்பிட்ட? ஆமாடா, இவர்களை கல்யாணம் பண்ணோம், நம்ம லைஃப் பிரைட்டா இருக்கும். கூட நீயும் போடி, விட்டாவா ஷாருக்கான் படத்துக்கு போயிருவா? ஏ மாமு, கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்களை பாக்கணும்னு உனக்கு தோணலையா? நான் அப்பவே வந்துட்டேன். கீழே லேடி டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தியா? இல்லடா, அந்த பொண்ணு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்கள பாத்தேன். அந்த பொண்ணை பாக்க நீ இருக்க, எங்க ரெண்டு பேரை பாக்க அவங்க அண்ணன் இருக்கான். பிளீஸ் புரிஞ்சுவாங்கடா, காயத்ரி அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இங்க வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த குழப்பத்துக்குலாம் நான் தான் காரணம்னு நானே போய் சொல்றதோட அது காயத்ரி மூலமா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். உங்களை பார்த்துதான் உங்க கேர்ள் ஃபிரண்ட்ஸ் இருக்காங்களே, நான் போய் காயத்ரி வெயிட் பண்ணி வந்துறேன். ஓகே, டேக் கேர் டா, பாய். ஹலோ. ஒரு நிமிஷம் காயத்ரி. எனக்கா? உனக்கு தான் போன், பேசு. ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. அப்படியா? ஓஹோ, வரேன், இதை வந்துடுறேன். என்னச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, உடனே கிளம்பி வர சொல்றேன். கிளம்பி நீ ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நாங்க இப்ப என்ன சொல்லிட்டோம் இப்படி பண்ணிட்டேன்? அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா அவனுக்கே உன கட்டி வச்சிடலான்னு உங்க தங்கச்சியை கேளுங்க, நான் தான் சொன்னேன். அதுக்காக நீ மாப்பிளையை சாப்பிட்டு வந்து படுத்துட்டியே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எல்லாரும் என் வீட்டுக்காரன் தப்பா சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் என்ன கூடதான் அடிக்கிறாரு திட்டுறாரு, அதுக்காக நான் உன்ன மாதிரியா பண்ணிக்கிட்டேன். சரி, நீ தப்பே பண்ணல, உனக்கே கோவம் வருது. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தோம், எனக்கு நகரத்தை எதுவும் வாங்கி கொடுக்கல, இவளுக்கு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. உன் குடும்பமே பெருசுன்னு தூக்கி வச்சுட்டு ஆனார்ல, அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேமா? நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். வாட் இஸ் திஸ்? ஏன் சத்த போட்டு பேசுறீங்க? விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே பேஷண்ட் ரொம்ப டயர்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். பிளீஸ் லீவ் தி ரூம் இமிடியட்லி. பாடி இதுக்கு வேற கட்ட போறாங்க, அதை எடுத்துட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, காயத்ரி இருக்காங்களா? காயத்ரி ரிசப்ஷன்ல தான் இருப்பா. தேங்க் யூ டாக்டர். அவர் உங்களுக்கு ரிலேஷனா? இல்ல, அந்த லேடி உங்களை கத்தி இரிட்டேட் பண்ணப்போ அவர் தான் அவங்கள வெளியே அனுப்ப சொன்னார், அதான் நான் நம்பிச்சேன். நைஸ் ஜென்டில்மேன், டேக் கேர். உன்ன பொண்ணு பாத்துட்டு போனார்ல, அவரோட போட்டோ பெட்டி கீழ இருந்துச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள உன்ன பாக்கதான் வந்திருக்காரு, அவர் எங்கேயும் ஓடி போக மாட்டாரு. வா, ரெடியாவு. முருகா, நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக லவ் பண்ண ஒரு பொண்ணு கேட்டேன், அவ்வளவுதான். அது உனக்கு பிடிக்கலனா உனக்கு அந்த பாக்கியமே இல்லடா. என் அண்ணன் விநாயகர் மாதிரி நீ வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பல, அதுக்கே இவ்வளவு பேர் பிரச்சனை கொண்டாந்து விட்டே. இது ரொம்ப டூ மச்டா, ஏதோ அவர் தப்பு பண்ண மாதிரி அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அவரை சொன்னா பரவாயில்ல, அவங்க அண்ணன் சேத்துல இருக்கிறான், குடும்பமே கோச்சுக்கு போய் பாரு. இது எனக்கு அவருக்கு இருக்கிற பர்சனல் விஷயம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முருகா, உன் பவர் நீ எப்படி யூஸ் பண்ணு தெரியாது.
ஆனா பொண்ணோட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு நீ தான் குடும்பத்தை எப்படியாவது சொல்லணும். நான் ஒண்ணுதான் நம்பி அறுபடை முருகன் ஆறு பேருக்கு கேக்குற மாதிரி ஏன்டா இப்படி அரகரா போறேன். ஏமா ஐயோ ஏன் முருகன் நாரோரா போற உனக்கு நீ புடியோ மாமா டென்ஷன் ஆகாத நீ முருகர்த்த கண்ணி பண்ணு நாங்க இந்த அரகரா பர்த்தியை கவனிச்சுக்கறோம். டிஸ்டர்ப் பண்றாங்களே முருகா, ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்? ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணு. அரகரா அரகரா முருகா ஏன் வாய் ஏன் முருகன் நாரோரா போற உனக்கு நீ பழத்தை கொண்டாயா? யோ ஓ வாய் தான் ஓ முருகன் தான் நீ தான் அரகரான்னு சொல்ற இல்லன்னு சொல்லல இது எதுக்கு? ஞானப்பழம் டேய் பண்ணாட பத்து பைசா கொடுத்து பப்பாய் பழம் வாங்கிட்டு வந்துட்டு பரமசிவம் பையனை கன்ஃபியூஸ் பண்ணலாம் பாக்குறியா? லுக் ஹியர், உள்ள இருக்கிறவர் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, பழம் கிடைக்கலங்கிறதுக்காக இன்னொரு தடவை கோஸ்ட் போயிட்டாருனா உட்கார்றதுக்கு மலை எங்க இருக்கு? பள்ளியை பாக பிரிவினை பண்ணலாம் பாக்குறியா? கோ கோ நிக்கா கோ கொடுக்காத மாம உங்க பாரு டெக்கரேஷன் பார்ட்டி வருது. வேதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் அமைஞ்சா உன் முதுகுல அழகு குத்தி பேர் இழுக்கிறதா நான் வேண்டிக்கு போறேன். நான் ஏற்கனவே வேண்டிக்கிட்டேன். என்னன்னு வேதாவுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சா என்ன முருகா நெத்தியில் வைக்க வேண்டிய திருநூற முகம் போற பூசிட்டு வர்றீங்களா? என்ன விசேஷமுங்க? அது ஒண்ணு இல்ல, மூஞ்சில துணுற பூச்சிட்டு மனசுல உள்ள குறைய முருகன் கிட்ட சொன்னா அவர் தீத்து வைப்பார். நேசமாலுமா அப்படின்னு பத்தாம் நூற்றாண்டுல பழனிமலை சித்தர் சொல்லியிருக்காரு முருகா. அப்படியா? வர முருகா 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 முருகா. நம்ம பார்ட்டியுடைய பார்ட்டி வருதுடா. என்ன பார்ட்டியோட பார்ட்டி? டேய் இதை விட்டு அந்த 50 கேஜி ஃப்ளவர் பக்கெட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம சந்திரவுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த டிக்கெட் பட்டி இருக்கானே அவன் கிடக்குறான் விடு கிளம்பு. யார் நீங்க? நன்றாக என்னை பார். உன் சட்டையை போட்டு வந்த பிறகு அடையாளம் தெரியவில்லை. என்னாச்சு? இது ஒண்ணும் இல்ல, உன் பார்ட்டியுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வரல, கூடவே ஒரு 50 கேஜி ஃப்ளவர் புக்கே வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? டேய் இது வரைக்கும் போன்ல பேசினதெல்லாம் போதும், ஸ்ட்ரைட்டா போய் ஆளுகிட்ட நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு சாரி சொல்லி. டேய் எப்படி நான் போய் முன்னாடி? அது ஒண்ணு இல்ல மாமே, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை, அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி நின்னு போச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி போய் சொல்லிடு. இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்ல அவ அந்த மாதிரி புரிஞ்சுட்டானா? வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். அம்மணி பயப்படாத அம்மணி, நான் உன் சித்தப்பன் தான். என்ன சித்தப்பா வேஷம்? வேஷம் இல்ல அம்மணி, வேண்டுதல. முகத்தை நிறைய திருநூறை பூசிட்டு இந்த கோயில மனசுல இருக்கிற குறைய வேண்டிக்கிட்டோம்னா நிறைவேறுமா? முருகன் நிறைவேற்றி வைப்பானா? அது எனக்கு கூட முதல் தெரியாது கண்ணு. இங்க இருக்கிற ஒரு புத்தர் தான் சொன்னார். புத்தர் இல்லடா சித்தர், ஏதோ ஒரு தர் சொன்னார்ல. இல்ல சித்தப்பா இந்த கோயில் அப்படியெல்லாம் இல்ல. என்ன இல்லங்கிற? அழகா மூஞ்சியில திருநூறு பூசிட்டு அரகரான்னு சொல்லிட்டு போறானு பாரு. இந்த பாரு உன் மனசு நிறைய பிரச்சனைகளை வச்சிருக்கிற, பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு கண்ணை மூடி நில்லு. உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட முன்னால வந்து நிப்பேன். சித்தப்பன் சொல்ற கண்ணை மூடு, ஆனா நல்ல கண்ணை மூடு. வேண்டிக்கலாமா அரகரா? மாமே டெக்கரேஷன் பார்ட்டி நம்மள மாதிரி ஃபேமிலியோட மூஞ்சில பூச்சிருக்கானு? இந்த சித்தன் சொன்னதை அந்த பித்தன் ஃபேமிலி நம்பிருச்சு. கண்ண மூடிட்டு வேண்டிக்க, உன் மனச புரிஞ்சுக்கிட்டவ முன்னால வந்து நிப்ப. அங்க பாரு முருகா அழகான ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கிறான். ஆள் இல்லடா, he's my friend Mr. Chandru. Chandru va, நீ கூட வந்துரு இல்லனா தொந்தரவு. ஹலோ 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 ஹலோ. டெலிபோன் ஆபரேட்டர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காம் பார். உங்க கூட காயத்ரி வரலீங்களா? காயத்ரியோட மதர் கொடுமை சரியில்லை, ஊருக்கு போயிருக்கா. ஓகே நீங்க சாமி கூடுங்க. ஹலோ தேங்க்ஸ். எதுக்கு?
டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு. அதுக்குதான் அன்னைக்கு நான் காயத்ரி பார்க்க வந்தப்போ அந்த லேடி எங்க அண்ணி அவங்கதான் உங்களை அவங்க திட்டிட்டு இருந்தாங்க. நீங்க அழறத பார்த்த உடனே என் மனசு கேட்கல, அதான் டாக்டர் போய் சொன்னேன். பெரிய உண்மையை சொல்லிட்டான். சுவாமி எனக்கு அர்ச்சனை பூவையும் குங்குமத்தையும் சரியில்லை பால் பென் குட் கிளப்பாதீங்க அந்த கரும பிடிச்ச லெட்டர் எதுக்கு உள்ள கொண்டு வந்தீங்க? தலை சுத்தி வெளியே எறிய வேண்டியதானே? என்ன லெட்டர் என்னமோ அதை வாங்கி படிச்சாதான விவரம் தெரியும். என்ன விவரம் தெரியறது? பிரிச்சு படிக்காமே அதுல என்ன எழுதிருக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்பா சொல்லு. இந்த கருமாதரமே தர்த்தனியும் பிடிச்சவனே மொன்ன நாயே நிச்சயதார்த்தம் தான் நின்னு போச்சு. அங்க உட்காந்து எதுக்கிட தண்ட சோறு திங்கிறேன் எங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்கான்னு கேட்டு எழுதியிருப்பா. அந்த கடிதாசியை நான் பிரிச்சு படிக்கணுமா? அனே அந்த லெட்டர் கிழிச்சு எடுத்துட்டு போங்க. படிச்சா படிங்க, இல்லன்னா நீங்களே கிழிச்சு போடுங்க. அது எதுக்கு? அந்த நீ எதுக்கு எடுக்கிற? அருக்காணியாவது சுருக்காணியாவது சுள்ளாணியாக்கி ஒண்டையாணியாக்கிறான். ஸ்வேதா உனக்கு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு யார் லெட்டர் போட்டிருப்பா? ஊர்ல இருந்து காயத்ரி எழுதிருப்பா. இந்தா கொஞ்சம் சீக்கிரமா நறுக்கி கொடுமா. தரிதிரம் பிடிச்சவனே தண்டக்கரு மாந்திரமே நாசமா போனவனே இன்னும் காயத்ரி லெட்டர் சித்துப்பா. அப்படின்னு தெரியாம உனக்கு வந்த லெட்டர் நான் கிழிச்சு போட்டு நீ போய் பொறுக்கி எடுத்துக்க. இந்த டெக்கரேஷன் பார்ட்டி இம்சம் தாங்க முடியலையே. பார்ட்டி படிக்கிறதுக்குள்ள பிடிங்கிட்டு போயிட்டான். என்ன சித்தப்பா தண்ணியில போட்டுட்டாரு. ஸ்வேதா காயப்பட்ட உங்க மனசுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் தேவை. அது நட்புங்கிற முறையில நானா இருந்தா சந்தோஷப்படுவேன். சந்துரு. May I help you? No, Tata, ஆயிடுச்சு. என்னடா இது? எப்படா இந்த லெட்டர் எழுதுன? யாரோ பேர் மிஸ்யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த லெட்டர் யார் எழுதுன்னு தெரிஞ்சாவணும். அந்த ஃபோர்ஜர் வேற யாரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான். ஏண்டா ஏற்கனவே எனக்கு இருக்கிற கெட்ட பேர் பத்தாதுன்னு இது வேறையா? மாம்ஸ் இப்ப நீ படிச்சே லைன்ஸ் லைன்ஸ் இது கூட நாங்க எழுதுனது இல்ல. என்னடா சொல்றீங்க, இவன் எழுதுனன்றான் நீ எழுதலன்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறா. ஆமாண்டா மாமு, ஸ்வேதா கிட்ட உன்னால நேர்ல சொல்ல முடியாதத டெலிபோன்ல சொல்ல முடியாதத லெட்டர் மூலமா எழுதி கன்வே பண்ணலாம்னு நாங்க தான் ட்ரை பண்ணோம். பட்
இந்த விஷயத்துல உன் தலையெழுத்து சரியில்லாததுனால என் கையெழுத்துல பாதி தண்ணியிலே கரைஞ்சு போயிருச்சு. ஏதோ மிச்சம் இது இருக்கிறத படிச்சுட்டு தான் நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நோ 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 நோடா, நீங்க ரெண்டு பேரும் பண்ற முட்டல் தனத்துக்கு நான் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் உடனே இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி லெட்டர், இந்த மாதிரி சந்திர எழுதுன்னு நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வாங்க. டூ லேட்டரா மாமா, ஒன்னும் பண்ண முடியாது. இந்த விதி விதிம்பாங்கல்ல, அது உன் விஷயத்துல கொஞ்சம் வேகமா விளையாடு. மறுபடியும் என்ன சொல்ற? ஆமாண்டா மாமா, நீ எந்த பொண்ணை காதலிக்கிறதா போய் சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சியோ, அந்த போய் நீ எழுதாத இந்த லெட்டர் மூலமா கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்கடா. தும் சுன் சுனோ பீச்சி ஹே கோகோ கோலா. கியா ஹோகா பிகே ஏ கோகோ கோலா. டேய், ரெண்டு பேரும் எக்ஸலேட்டர் கிட்ட நின்னு என்னடா பண்றீங்க? கூக்கட லவ் பண்றா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க பண்ற கர்மத்துக்கு பேர் லவ், அத நான் டிஸ்டர்ப் வேற பண்ணுமா? இடியட், கோகோ கோலா எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட் புடிச்சு வச்சிருக்கோம், அத பாட்டு பாடி கெடுத்துட்டீங்க. எங்க எங்களை லவ் பண்றது கூட விட மாட்டீங்களா? எங்கடா புடிச்சத ஜெமினி சருக்கு சொல்லுனே. ஆமாமா, உனக்கு எல்லாம் சர்க்கஸ் எல்லாம் கிடைக்கும், எப்படியோ நாசமா போங்க. நான் போய் கடை துறக்கிற வரைக்கும் வாய திறக்கூடாது, திறந்த வாயில பாம்பு போட்டுருவேன். அப்புறமா பாடு. ஹாய் அங்கிள். ஹாய். ஏய் சுஜி, என்ன நடந்த போற? வேதா ஆண்டி வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல, அதான் கிளம்பிட்டேன். அப்படியா? சரி வா, நான் டிராப் பண்றேன், பேக் விடு. அப்படி வை, ஏறு ஏறு வண்டியில ஏறு. தேங்க்ஸ் அங்கிள். போலாமா? பிரெஞ்சு பாய் சொல்லு. பாய் பாய் பாய். அம்மணி அம்மணி அம்மணியோ, அப்படியே நில்லு, நானும் கூட வர்றேன், வந்து அப்படியே மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன். சுஜிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர புரிஞ்சதுப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில் கொஞ்சம் மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன், திரும்பி வரும்போது கொஞ்சம் மெட்ராஸ் சுத்தி பாத்துக்கிறேன். நான் எம்ஜிஆர் சம்பந்தி பாக்க வேண்டாமாக்கு. டைம் ஆச்சு, சரி வாங்க. இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஆடு. நீங்கிறது எனக்கு தெரியும். தலைவா, நான் சொல்லல, இவன் தான் அந்த குடும்பத்தோட லிங்க். என்ன முறைக்கிற? மூஞ்சி இடம் மாறிடும். இனிமே அந்த பொண்ண பத்தி தப்பா பேசுன. வந்து ஏ
உருட்டுக்கட்ட அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரே, நீங்க போய் பாக்கலையா? ஆன்டி, அந்த ஆளுங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா சொன்னதுனாலதான் சந்துரு உங்க சண்டை போட்டாங்க. அந்த அங்கிள் பாவங்கள நான் ரெண்டு பேர் காலையில போய் பாக்கலாமா? போச்சு வீட்டுல, சேகர் கிட்ட சொல்லிட்டு வாடான்னு சொன்னானா இல்லையான்னு தெரியல. உங்க தாத்தாவ பாலக்காடு மாத்திட்டு வாங்கன்னு சொன்ன, அவர் காலையில இருந்தே காணும். இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு கூட இல்ல. அம்மா, சந்துருவ பாக்க யாராவது போனாங்களா? அட, அத கூடதான் சொன்ன. இத வந்துட்டான், இவன் கூட பேரம் பேசுறதுக்கு பொழுதெல்லாம் போயிடும். இத வர ஸ்வேதா, இந்தாமா இந்த துணி எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வை. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு. துணை நான் அழகே துயரம் விடு. என்ன கார் காலம் கன்னங்களில். குரோ, ஆப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லேடிஸோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் இண்டூல வைஃப் வாண்டட்னு ஒரு விளம்பரம் கொடுத்தா என்ன? வணக்கம், தள்ளுங்க நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் மெஜரா, விஷுவலா என்ன வீடியோல தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான், இப்ப ஆடியோல டிஸ்டர்ப் பண்ண ஒண்ணு அனுப்பிச்சிட்டானா? கெட் அவுட். குடுங்க, திட்டுவாரு. குடுங்கண்ணா. ஐயோ, கையில சுடு தண்ணி, அதை வச்சு காதை அடைக்க முடியல. ஏன் புகட, தம்பி அடிபட்டு போச்சுன்னு என் லவ்வர ஹெல்ப் கொடுத்து வந்தா உங்களை யார் சுடு தண்ணி வைக்க சொன்னது? இந்த வாய்ஸ் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு? இந்த பெரியம்மாவோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. நீங்க சைலண்டா இருந்தா அதுவே பெரிய ஹெல்ப். இந்த சுடு தண்ணி ஒத்தனம்லாம் தம்பிக்கு ஒத்து வராது. என் லவ்வர ஒரு சூப் வச்சு சொல்றேன், அதை சாப்பிட்டு பாக்க சொல்லுங்க. என்ன ஏஞ்சல், சூப்பு சாப்பிட்ட உடம்ப பாருங்க, வேணும்னா உங்களுக்கும் ஒரு சூப் வச்சு தரேன். எப்ப அடிபட்டது, எப்படா பாக்க வரீங்க? நீங்களா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெந்நீர் ஒத்துற வரைக்கும் போயிட்டேன். இவனுங்களை கட் பண்ணுவா சார். அவங்க அண்ணன் மட்டும் நீங்க ஒரே ஒரு அடி வாங்கி பாருங்க,
இவன் அனாதைன்னு சொல்லி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டு உடனே எஸ்கேப் ஆயிருவீங்க. என்னடா பூச்சாடி காட்ற, வெளியே போங்கடா, சுடுதண்ணி மூஞ்சல் ஊத்திருவேன். சரி, அண்ணனாவது குண்டனாவது நான். அவங்க என்ன வரண்டா? ஏன் ரெண்டு பேரும் கங்காறு மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடானுங்க? அந்த பொண்ணோட அண்ணன் வராரு. இந்த பக்கம் தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். அங்க வா, வாங்க உட்காரு. நீ உட்காரு, நீ உட்காரு, முதல் நீ உட்காரு. அடிபட்டு நீ எப்படி இருக்கு? ஐயே, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய காயம் இல்ல, ஸ்மால் பீஸ், தட்ஸ் ஆல். அதாவதுங்க, முந்தானத்து நானும் கோதாவில் இருக்கலாம்னு பாத்துனுங்க. அப்புறம் தம்பியே நல்லா சண்டை பிடிச்சிட்டு இருந்தது. உலகால ஒருத்தர் தடி எடுத்துட்டு வார, தம்பி திரும்பி பாக்கு திரும்பி பாக்கு, நானும் பாத்துட்டே இருக்கிறேனுங்க. திரும்பி பாக்கவே எல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்க. அடிக்கிறத வேடிக்கை பாத்துட்டு இருந்திருக்கேனே. வேடிக்கை பாக்கலன்னு இவ்வளவு விவரமா சொல்ல முடியுங்களா? பொண்ணோட அப்பனா நீ? சித்தப்பனுங்க, ஊர் ராஸ்கவாளிவுங்க. ஓ, நம்மூர். நம்மூருங்களா? நீங்க நம்மூரா? சுண்டக்காபாளையம். சுண்டக்காபாளையா? ஏடுங்க, நம்மூருங்கிறீங்க, அப்புறம் ஒரு பழமே பேசும்போது மட்டும் மாத்தி மாத்தி பேசுறீங்களே. ஏடா, வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீங்க சும்மா இருக்கிறியா? ஏனுங்க, ஏனுங்க, நான் மெட்ராஸ் நல்லா சுத்தி பாக்கணுங்க. நீங்க தான் எப்படியாவது எனக்கு காட்டணும். உங்களை பார்த்தா செத்து போன எங்க அண்ணன் மாதிரியா இருக்குது. ஓன்னு சொல்லுங்க. யா வர்றோம் மேடம். யாரா நீங்க? என்ன பேர்? யாரோ வெளியில ஒரு சார் கூட்டமா இருந்துச்சு. நான் தான்டா கூப்பிட்டேன். என்னது இது? குரலா இது? துருப்பிடிச்ச ட்ரம்பட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கு சவுண்ட். ஏய், ஏ வாய்ஸே அதான். உடம்ப கொடுத்த ஆண்டவன் இப்படி குரலை பிடிக்கிட்டானே. ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரா? சந்திரக்கு ஃப்ரெண்டு. சந்திரவுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்காத விரோதிங்க எங்களை விரட்டிட்டு வந்தாங்க. அவங்க தப்பிக்கத்தான் அடியில நுழைஞ்சோம். விரோதியா? அதியாரா? இதுக்கு அவங்க அண்ணன்ட்டி அடி வாங்கிருக்கலாண்டா. அம்மா, இது வாரம் உங்க கைய பிடிச்சது. நான் போறக்காலையா வர நேரம் எம்ஜிஆர் சமாதிக்கு போங்க. வெல்கம். என்ன கண்ணை பொத்திட்டு போறீங்க? வாங்க. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரலாம்னு பார்த்தேன், பட் வர முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையே? பரவாயில்ல. ஆர் யூ ஓகே? ஓகே. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப், அதனாலதான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் மோங்குடுத்த பேசல. என் கேரக்டர் அப்படி. நான் வீட்டில் கூட எங்க அம்மா தங்கச்சி எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே பழகிட்டேன். நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி ஸ்வேதா சொன்னேன். அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல எல்லாம் போயிட்டேன். எனிவே, தேங்க்யூ. சாரி, உங்களுக்கு போன். ஹலோ, நான் ஸ்வேதா. சொல்லுங்க. ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. என் ஃப்ரெண்டு கூட தனியா பேசணும். நான் போய் பேசிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு ஏன் பெர்மிஷன் கேக்குறீங்க? பேசுங்க, பேசுங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. சாரி, நான் வந்து பார்க்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்னால வர முடியல. போன்ல கேட்டதே போதுங்க. வீட்டுல இப்போ கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் அப்புறம் பேசட்டுமா? எங்க வீட்டுல யாரும் இல்ல, இப்பவே பேசிடுறேனே. சரி, பேசுங்க. மனசு விட்டு பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது உங்ககிட்ட ஒளிச்சு வச்சு பேச வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எங்க வீட்டுல என் மேல யாருமே வைக்காத நம்பிக்கைய நீங்க என் மேல வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. சந்துரு, கேக்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். காயத்ரி மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகி நான் உங்களுக்கு ஹலோ சொன்னப்போ என் மனசுல ஒன்னும் இல்ல. அப்புறம் கோயில்லயோ லெட்டர்லயோ நீங்க எனக்கு சொன்ன ஆறுதல் என் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வைக்குது. வாழ்க்கைய வெறுத்து போன எனக்கு நீங்க நீங்க வந்த அப்புறம் தான். ஹலோ, எத்தனை வாட்டி சொல்றது? ராங் நம்பர். பாட்டி, எனக்கு தான் மில் பிடிக்காதுன்னு தெரியல, எடுத்துட்டு போய் காஃபி கொண்டு வா. குடிமா. ஆமா, ஸ்வேதா இங்க. காயத்ரி ஆண்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க.
அண்ணன் ஏதாவது திட்டினாரா? அவன் ஏதாவது போன் பண்ணி டார்ச்சர் பண்ணானா? யாரையாவது லவ் பண்றியா? மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறியே. இது காதல மறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். மனசுல சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய விஷயம்தான், ஆனா பாரமா சுமக்க வேண்டியிருக்கு. அது சந்தோஷமா சுமையாங்கிறது நீ செலக்ட் பண்ணிருக்கிற ஆளை பொறுத்தது. யாரு? எவனோ சொல்லிட்டு போன பொய்ய நீங்களும் நம்புறீங்களா? நான் சொன்ன பொய்ய நானே எப்படி நம்ப முடியும்? நீங்க மட்டும் கோயிலுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி வந்திருந்தீங்கன்னா நான் ஸ்வேதாவை பார்த்து இவங்கதான் எல்லாரும் கை காட்டிருக்க மாட்டேன். அதை நம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நிச்சயதார்த்தத்தை நித்திருக்க மாட்டாங்க. என்ன பண்றது? என்ன நடந்து போச்சு? ஸ்வேதா வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினவன் ஓடி போயிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் நீங்க என் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எதையும் மனசுல வச்சுக்காம சரின்னு சொல்லுங்க. அவன் அண்ணன் கிட்ட பேசி நான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தரேன். அவங்க அண்ணகிட்ட பேசுறது முக்கியம் இல்ல, முதல்ல நான் ஸ்வேதா கிட்ட பேசணும். நீங்க பேசுறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. அவ ரொம்ப சென்சிட்டிவானவ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மனசுல காதலுக்கு இடம் கொடுத்து அதுல உங்களை உட்கார வச்சிருக்கானா, அது உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அத கெடுக்காம நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நானே அவளை கூட்டிட்டு வரேன். என்னோட எல்லா சந்தோஷமும் துக்கத்திலும் நீங்க கூட இருந்திருக்கீங்க. ஆனா என்னோட கல்யாணத்தை நீங்க கூட இருக்க மாட்டீங்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சந்திரவை நேரா பார்த்து பேசுறதுக்கு டென்ஷனா இருக்கு, நீயும் வரியா? சந்திரவை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசு, நான் இங்க வெயிட் பண்றேன். அவங்க ரெண்டு பேரும் தான் என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போனவங்க. இங்க பாருங்க, இனிமே அந்த ஆண்டவனே உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். Thank you.
அண்ணா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போற? எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி. ஆபீஸ் போலீங்க? நீங்க எனக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட் சந்திர உங்களுக்கு தெரியும்ல? என்ன இருக்கு? மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்காரு, அது விஷயமா தான் பேசணும். ஏனம்னே சந்திர தம்பி கல்யாணத்தை பத்தி பேசணும்னா சம்பந்தப்பட்ட பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசணும். சம்பந்தம் எல்லாம் எங்ககிட்ட பேசுன? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு பிரச்சனை அவனுக்கு தான் தெரியாது. ஏன் உனக்கு தெரியாதா? எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்வேதாவை பொண்ணு கேட்க சொன்னாரு. ஸ்வேதாவோட கல்யாண விஷயத்துல நான் இனிமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் சந்திர, உங்க ஜாதிக்காரர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அவளை கட்டிக்க போறவரு உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவரா இருக்கிறத விட அவளை புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கிறதா முக்கியம். எனக்கு என்னமா அந்த பொண்ணு சொல்றதா சரின்னு படுது. நம்ம பொண்ண நம்ம தான் நல்லவன் சொல்றோம் அவளியா, நம்ம சாதிதானத்துல யாரு நம்பலையே? நம்பாத ஒரு கும்பல நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறத விட நம்பி வர பையனை நம்ம ஏன் வேண்டாங்கன்னு? இல்ல சிதப்பா, சொந்தக்காரங்க ஆளாளுக்கு எதுவும் பேசிட்டு இருப்பாங்க. என்னடா இது, நம்ம சொந்தக்காரர வந்து இப்ப பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, சரின்னு சொல்லேண்டா. ஏப்பா, நம்ம சேதாவுக்கு சேதாவுக்கு அந்த பையன் தான் சரியான மாப்பிள்ளைன்னு எனக்கும் தோணுது, சரின்னு சொல்லப்பா. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதென்ன மூஞ்சி எட்ட பிடிச்சவனாட்ட வச்சிருக்கிறேன். சரின்னு சொல்லி சீக்கிரம் அந்த பையனை வர சொல்றா. வர சொல். மாப்பிள்ள வர்றாரா? எனக்கு வெக்கவா இருக்குது. உனக்கு வெக்கம் இருந்தே கூடவா? ஹலோ ஹலோ, அண்ணா. என்னம்மா? அவர் வந்திருக்காரு. உட்கார வச்சு காப்பி விட, நான் வந்துடுறேன். என்னங்க மாப்பிள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, போய் வாங்கன்னு சொல்லாம இங்க நிக்கிறீங்களே? போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. என்னது இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, நீங்களாவது போய் வாங்கன்னு சொல்லுங்களேன். இவரே அநியாயத்துக்கு வெக்கப்படுறாரு. பெரிய மனுஷன் அனுப்பிச்சு வச்சோம், இப்படி விளக்கணம் வருகிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள கிட்ட போய் கும்பிடு போட்டா மாப்பிள்ள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? வைத்தியார் குடும்பம் நினைக்க மாட்டாரு. நான் போய் கும்பிடு வரோம் பாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? இருக்கு காஃபி இல்லையே.
ஹலோ ஹலோ ப்ளீஸ். நீங்க வர சொன்னதை காயத்ரி சொன்னாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? எனக்கு சொந்தம் சொல்லிக்க ராதானா மட்டும்தான். எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு கார்டின் மாதிரி. அண்ணனுக்கு அதுக்குள்ள அண்ணன் மறந்துட்டியா? என் ஃபேமிலியில சந்தோஷத்தை பார்த்து பல நாளாச்சு சந்திரும். எல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். என்ன சார் நீங்க? நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா காயத்ரி என்கிட்ட சொன்னப்ப நான் நம்பல. என்ன நடந்த பிரச்சனையில என் க்ளோஸ் ரிலேஷன்ல இருந்து ஏன் என் மாமனார் மாமியார் மிதிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. இங்க வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலாம். சார் நீங்க யாரு என்னன்னு எங்க ஃபேமிலிக்கு தெரியாது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நீங்க அப்ரோச் பண்ண விதம் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் மாப்பிள்ள எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எனக்கு பிடிக்கதோ இல்லையா? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் என் தங்கச்சி மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கும் போது உங்களை நான் நம்பலன்னு வைங்களேன், நான் மனுஷனே இல்லைங்க. அட மாப்பிள்ளகிட்ட ஏன் வளவளன்னு பேசிட்டு இருக்கற? பேச வந்த விஷயத்தை டக்கு டக்குன்னு பேச வேண்டியதுதானா? மேல உட்கார பாக்கத்தால உட்கார்ந்த மாதிரி. அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது எங்க எல்லாருக்கும் சம்மதம், நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீங்க ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்குவோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த கல்யாணத்துக்கு எங்க ரிலேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் இடம் நாங்க யாரையும் கூப்பிடறதா இல்ல. நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டுக்குங்க. இல்ல எனக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, ராதானா மட்டும் தான் வருவாரு. மாப்பிள்ளை சொல்றதா கரெக்ட். இந்த மாப்பிள்ளை குடிங்க. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கோயில் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவோம். நம்ம சொந்தக்காரர்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோ, ரொம்ப லொல்லு பிடிச்சவனுங்க. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்றீங்களா தெரியாம கல்யாணம் பண்றீங்களான்னு கேட்பான். அதுவும் ஏன் பொண்டாட்டி வந்தான்னு வச்சுக்கோ, மாப்பிளை ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்கன்னு நாலு பேத்துக்கிட்ட சொல்லுவான். அது 4000 பேத்துக்கிட்ட சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போனோம் பாத்தியா, அந்த கொள்ளையில் போனவன் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. என்னப்பா இது? சாரி, நல்ல விஷயம் பேசும்போது மாப்பிள்ளை எவனோ திட்டுறான் பாரு. மாப்பிள்ள போங்க, அம்மனே மாப்பிள்ள வைக்கவனே உட்காருப்பா. சாகரு சாகரு, இந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாவது எனக்கு இந்த மெட்ராஸ் சுத்தி காட்டு. மெட்ராஸையா? அப்புறம் நீ சொல்றதெல்லாம் சந்திர கேக்குற மாதிரி வச்சுக்கோ. நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், அவர் சொல்றதுதான். சந்திரக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்த, உன் லைஃப் ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? மேரேஜ் முடிஞ்ச உடனே உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு, அப்புறம் லேட்டா வருவாரு. என்னன்னு கேட்டா அப்படிதான் வருவேன்னு சொல்லுவாரு. சந்திரு அப்படி பண்ண மாட்டார் பாடி, எனக்கு அவரை பத்தி தெரியும். ஓகே, அப்படி பண்ணார்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீதான் சந்திரு, நீ லேட்டா வர மாதிரி வா, நான் என்ன பண்றப்பா பாக்கலாம். சாரி ஸ்வேதா, லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்? அதான் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட் ஆச்சு? வெளியே போயிட்டு வரவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதுல உங்ககிட்ட சொல்லிருக்க முடியுமா? ஐ டோன்ட் லைக் இட். கூப்பிடுவேன் பரவாயில்ல, சொல்லு. சொல்லு, இங்க பாரு
கல்யாணத்தை அப்புறம் நீ சொல்லதான் போற, அது இப்பவே சொல்லிடுவேன். நான் சொல்லிடுவேன், சொல்லிடுவேன். சொல்லு. இப்படியே இப்படியே இருந்து விடக்கூடாதா, என் கண்ணில் உன் இமைகள் பொருந்து விடக்கூடாதா. ஓம் சுபப்ராப்தி ரஸ்தோ ரஸ்தோ. ஓம் விக்ன அண்ணா போட்டுக்கோ, போட்டுட்டேன். பல் செட்டு பக்குமா பாத்துக்கோ. ஓம் பகவதே நமக. நமக பெரிய வாழ்க்கை நமஸ்காரம். நாங்க காரணீஸ்வரர் கோயில் இருந்து வந்திருக்கோம். அடியன் கோபால குருக்கள், ஹீஸ் மை ஜூனியர் பால குருக்கள். இந்த முகூர்த்தத்துக்குரிய பொருள்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம், அத நீங்க வாங்கிடுறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க வாங்கிடுறோம். நானே வாங்கிட்டு வரேன். வேணாம், நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. அது உன் விஷயம் சாமி. இப்போ கேலண்டர்ல 7 மணி போட்டுருக்கு. ஜோசியர் 6 மணி சொன்னாரு. இப்போ எது கரெக்டா நம்ம முகூர்த்த நேரம்? நல்ல நேரம் 6:30. நீங்க ஒரு 5:40 வந்துட்டேன்னா பேஷா எடுத்து கொடுத்துறோம். மேரேஜ் ஜாம் ஜாம்னு ஜமா சொல்றோம். அடுத்து ஒரு டவுட். மாப்பிள்ளை எங்க இருக்கார்? எதுக்கு பிரசாதம் தரணும்? உள்ளத இருக்கார். உள்ள இருக்கிற மாப்பிள்ளைக்கு நமக நமக கல்யாண பொண்ணுக்கும் நமக நமக எங்க இருக்காரு? மாப்பிள்ள கத்தரை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கான். இல்லன்னா இவன் மந்திரம் பாதியே காதை செவிடாக்கிடுவேன். அங்கிள் விளையாடுறதுக்கு வரீங்களா? விளையாடுறதுக்கு யாருமே இல்ல அங்கிள். வாங்க அங்கிள். இப்போ நோ ப்ராப்ளம், வி ஆர் கமிங். யா ஓகே யா, ஜஸ்ட் கொஞ்சம் விளையாடிட்டு வந்துறேன். ரிங்க ரோசா, ரிங்க இல்லட்டல ரோசா. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தரா இங்க வந்து இதுல ஒரு கார்டு எடுக்கணும். அதுல என்ன வந்திருக்கோ அதை அப்படியே செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்வேதா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். போமா, ஜாலிக்காதானே கூப்பிடுறான். ஸ்வேதா போமா, கூப்பிடுறாங்களே. போங்கண்ணா. ஸ்வேதா மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, போங்க. போமா நாண்டி, கூச்சப்படப்படாது, போங்க. இந்த கேசட்டில் உள்ள ஹிந்தி பாட்டிற்கு நடனம் ஆடவும். ஐயோ இல்ல, என்ன இல்ல இல்ல, ஏய் ஆடு. ஓகே ரெடி. हम मुझे प्यार हुआ, प्यार हुआ अल्लाह मियां, हम मुझे प्यार हुआ, प्यार हुआ अल्लाह मियां, हम मुझे प्यार हुआ अल्लाह मियां, भरी बरसात में इंतजार हुआ अल्लाह मियां, हम मुझे प्यार हुआ, प्यार हुआ अल्लाह मियां। சுகமாதா இருக்கு, ஆனா எல்லாரும் பாக்குறாங்களே. நெக்ஸ்ட் சந்திரு. போங்க வாங்க. ஓகே இங்க 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 நான் தான் பாக்கணும். கண்ணை கட்டியபடியே ஸ்வேதாவை கண்டுபிடிக்கவும். ஸ்வேதாவை கூப்பிட்டு கண்ணு கட்ட சொல்லுங்க. நான் ரெடி. ஸ்வேதா பாரு. Mm-hmm.
எதுக்கு பயப்படுற? நீ பயப்படுற சொல்லு. சந்திர, நான் நிச்சயதார்த்தம் நிறுத்தின பயம் இன்னும் உங்களை விட்டு போல போல இருக்கு. இப்படி ஷாக் ஆகி போறாங்க, என்னை பத்தி எதுவுமே சொல்லியா? நீ என் தங்கத்தை எவ்வளவு லவ் பண்ணு போய் சொல்லி அன்னைக்கு நிச்சயத்தை நிறுத்த தேவன் தான். இவன் எங்கடா இந்த நேரத்தில் எங்க வந்தான்? குழப்பிட்டாண்டா. யாரோ ஒருத்தர் சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியாது. எதை வச்சு சொல்றீங்க? அந்த பொய்ய சொன்னவன் அந்த இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாம நான் சொன்ன ஒரு சின்ன பொய் சுயத்தோட லைஃப் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்ன மன்னிச்சிருந்து நின்னப்ப நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன் இருந்து மாமனார் மாமியார் வரைக்கும் இந்த உறவை வேணாம் வெட்டி போனாங்கல்ல. அப்ப என் தங்கச்சி நல்லவ, அவளை நான் நம்புறேன், அவளை கட்டிக்கிறேன்னு சொன்னான்ல, அப்ப நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்பட்டது. அந்த நம்பிக்கையை சாகரிச்சுட்டு நிக்கிறேன்னு இவனே மனசு சொல்றீங்க? ஏ சாதிக்காரன் மனசா தெரியல, இவன் ஒருத்தன மனசா தெரியறா? இவன் நம்பி போட சொன்னீங்களே, அந்த நம்பிக்கை நாசமாக்கிட்டானே, இவனே மனசு சொல்றீங்க? போங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கிடைச்சாங்க, என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். அவளோட சந்தோஷத்தையும் அவ வச்சிருந்த நம்பிக்கை ஒட்டு மொத்தம் மனசமாக்கிட்டானே, இவனை மன்னிக்க சொல்றீங்க? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத தீர்மானிக்கிறது அவன் வாழ்ற காலத்துல மத்தவங்க அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்துறான். ஆனா எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ அந்த நம்பிக்கை இழந்துட்ட. போடா, உனக்கு இனிமே இடம் இல்ல. மறுபடியும் சொல்லு. சில தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே அது தப்புன்னு தெரியும், சிலது அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடடா தப்பு பண்ணிட்டுமே தோணும். ஏன் தப்பு அப்படிதான் சார்? எனக்கு எந்த விளக்கம் தேவையில்லை. கண்ணிங்க பிளான் பண்ணி குடும்பத்து பேரை கெடுத்துட்டு இன்னும் என்ன நினைக்கிற? அந்த பிள்ளைதான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கேக்குது இல்ல, அது போதாது உங்களுக்கு? புத்தி கிட்ட போச்சு உனக்கு? ஒரு பொய்ய சொல்லி குடும்பத்துக்கு அதை பத்தி கொண்டிருக்கா? என்ன துள்ளு துள்ளது பரவாயில்ல,
மத்த நேரத்தில் ஓம குசும் படுறது இல்ல. இப்ப யாருடா வாய் வச்சு சும்மா இருக்க? அவன் என்னமோ கேட்கறான் சொல்றான். சேகர், 12 வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த எனக்கும் 5 வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அருக்காணிக்கும் அறியாத வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு எனக்கு 50 வருஷம் ஆகி போச்சு. இந்த 50 வருஷத்துல எங்களுக்குள்ள எவ்வளவோ சண்டை சக்கரம் வந்திருக்கு. இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் அவ கழுத்துல நான் கட்டின தாலி. கழுத்துல சுமக்கிற தாலிக்கே எவ்வளவு மரியாதை இருந்தா, மனசுல சுமக்கிற காதலுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருப்பான். அவன் ஒத்துக்கிறானா இல்லையான்னு கேள்றான். இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஹலோ, அவன் புடிவாசுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு நாம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம், நான் பண்ண தப்புக்கு இவர் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் தான். இவருக்கு பிடிக்காத எந்த விஷயமும் இந்த வீட்டில் நடக்க வேண்டாம். உங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாழ முடியல எனக்கு வருத்தம் நிறைய இருந்தாலும் என் மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம். காதலி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோமேனு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ சுயத்தோட நினைப்புல நான் இருக்கேன். அவன் மனசுல என் காதல் இருக்கு. எனக்கு அதை புதுசு. கல்யாணத்துக்காக 1000 ரூபாய் சொல்லான்னு ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்களே. ஆனா என் காதலுக்காக நான் சொன்ன 1 ரூபாய் உங்களுக்கு தப்பா படுதுல்ல. ஓகே சார். எங்கேயாவது வெளியில மீட் பண்ணோம்னா நீங்க ஃப்ரெண்ட்லி ஒரு ஹலோ சொல்லுங்க. நானும் ஒரு ஹலோ சொல்றேன். விட்டு போகாதே, வாசல் வரை வந்த நதி வற்றி விடக்கூடாதே. விடக்கூடாதா என் கண்ணில் உன் இமைகள் பொருந்து விடக்கூடாதா?